சிதம்பரம் திருக்குறிப்பு தொண்டர் அப்புறம் அந்த முதல்ல திருக்குறிப்பு தொண்ட நாயனார்ல வர்ணனை முதல்ல இருக்கும். எல்லா நான்கில வருணையை வர்ணிக்கிறார். காப்பியத்துடைய போக்கிலே நான்கு நில வருணனை செய்ய வேண்டும் சொல்வாங்க. அந்தந்த புராணங்கள்ல சில வர்ணனை இருக்குது, நில வர்ணனைலாம் இருக்குது. ஆனால் இங்க திருக்குறிப்பு தொண்ட நாயனார்ல தொண்டை நாடு மொத்தம் முழுமையாக அவர் நான்கு நில வருணனை காப்பியத்திற்கு வேண்டும் அல்லவா என்று அதை இங்க நிறைவு செய்கிறார். திருக்குறிப்பு தொண்ட நாயனார்ல நான்நில வருணனை நாட்டு சிறப்புல நகர சிறப்புலாம் கூட இருக்குது, எல்லாமே இல்லை, எல்லாத்துலையும் இருக்குது. இருந்தாலும் தொண்டை நாட்டை பற்றி சொல்ற பொழுது இந்த தொண்டை நாட்டு சிறப்புல நான்கு நில வருணனை என்று சொல்றார். அந்த நூலுக்கு போவதுக்கு முன்னால ஒரு சின்ன செய்தி, தொல்காப்பியத்தில் நாம கொஞ்சம் பார்த்துட்டு அங்க போகலாம். நான் என்ன, தொல்காப்பியம் பொருளதிகாரத்துல அகத்திணையல் என்று இருக்கு. அந்த அகத்திணையல் என்பதுல தமிழருடைய வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை விளக்கமா அவர் சொல்றார். அதுல நமக்கு வேண்டியது என்னன்னு சொன்னா, முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் மூன்று சொல்றார் தொல்காப்பியர். முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். முதற்பொருள் என்பதை நாம் என்ன சொல்றோம், முதற்பொருள் பெருமான் தான் நமக்கு முதற்பொருள், அது அருளை அல்ல. உலகை அல்ல முதற்பொருள் என்றால் நிலம், பொழுது, இது ரெண்டு தான் முதற்பொருள். நிலமும் பொழுதும் அவங்க இன்னைக்கு அறிவியலாளர்கள் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதே தான் நாமும் சொல்றோம். நிலம், பொழுது, ரெண்டு முதற்பொருள், அதை வைத்துத்தான் இயங்கு நம்முடைய வாழ்க்கை இயங்குகிறது. இருப்பதற்கு ஒரு நிலம் தேவை, செயல் செய்வதற்கு ஒரு காலம் தேவை. எப்ப தூங்கணும், எப்ப எழுந்துக்கணும், எப்ப அலுவலகம் செல்லணும், எப்ப சாப்பிடணும், எல்லா செயல்களும் காலத்தை வெட்டி தான் இருக்கு. அதனால என்ன செய்தார்கள், சாத்திரத்தில் கூட காலம் என்பது கடவுளுக்கு துணை, துணை காரணம்னு எழுதுறாங்க. இறைவன் தொழில் செய்வதற்கு காலம் அவனுக்கு துணையாக இருக்கிறது, ஏன்னா அவன் காலத்தை கடந்தவன், அவனுக்கு அவசியம் கிடையாது. நாம் எல்லாம் காலத்துக்கு உட்பட்டவர்கள், எனவே காலத்துக்கு உட்பட்ட ஆன்மாக்களுக்கு உதவுவதற்கு அவன் காலத்தை துணையாக கொடுக்கிறான் என்று சாத்திரங்களை நம்ம சொல்றோம். இலக்கணத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா நிலம், பொழுது என்பது முதற்பொருள் என்று சொல்றாங்க. அதை எப்படி பிரிச்சிருக்காங்க என்றால், முதல் பொருள் என்றால் நிலம் நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க, மலை, காடு, வயல், கடல், நான்காக பிரிச்சாங்க. மலை வளம் உள்ள இடமெல்லாம் குறிஞ்சி, காட்டு வளம் உள்ளமெல்லாம் முல்லை, வயல் வளம் எல்லாம் உள்ளது மருதம், கடல் வளம் என்றால் அது நெய்தல். பாலை என்ற ஒன்று நமக்கு கிடையாது, பாலை வனம் வேறு, பாலை நிலம் வேறு. பாலைவனம் என்றால் சகாரா பாலைவனம், ஆப்கானிஸ்தான் பாலைவனம் மாதிரி வெறும் மணல் வெளியா இருக்கும், தண்ணீர் கிடைக்காது, அது வேற பாலைவனம். அது இருக்குது அரபு நாடுகளில் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, இன்னும் மற்ற இடங்கள் இருக்குது. நாம் சொல்லுகின்ற தமிழ்நாட்டு பாலை பாலைவனம் அல்ல, வெயிர் காலத்திலே கொஞ்சம் வளம் குறைந்திருக்கும். குறிஞ்சியினுடைய வளமும் முல்லையினுடைய வளமும் குறைந்திருந்தால் அது பாலைன்றாங்க, வற்றி போய் கிடந்தால் பாலை. எனவே நமக்கு ஐந்து வகை நிலம் கிடையாது, நான்கு தான். அந்த நான்கு நிலத்திற்கும் நானிலம் என்று பெயர். எனவே நம்முடைய உலகத்திற்கு அல்லது ஞானத்திற்கு நானிலம் என்று பெயர் விட்டார். நானிலம் என்பது தமிழில் நான்கு வகை நிலங்களை உரியது, நான்கு நில நிலப்பாகுபாடு உடையதாலே இது நானிலம். பாலை என்பது இடையிலே வருவது, வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு தண்ணீர் வந்த உடனே மாறி போயிடும், வளம் மீண்டும் வளம் வந்துடும். வாடி கிடக்கிற செடிகள் எல்லாம், மரங்கள் எல்லாம் தடைக்க ஆரம்பிக்கும், குறிஞ்சியிலே பூக்கள் எல்லாம் பூக்க ஆரம்பிக்கும் என்று மழைக்காலம் வருகிறோம். வெயிற்காலம் வேறு, மழைக்காலம் வேறு. இதை ஒட்டி அதோடு சொல்லலை,
இந்த நிலம் பொழுதுனா பொழுது என்றால் ரெண்டா பிரிச்சாங்க, பெரும்பொழுது சிறு பொழுது என்று ரெண்டா பிரிச்சாங்க. ஒரு ஆண்டு 12 மாதம்னு கணக்கு வச்சுட்டாங்க. அந்த காலத்தில் 360 நாட்கள் தான், பின்னால்தான் 365 நாட்களாக மாறியது. 360 நாட்கள் ஒரு ஆண்டு வைத்துக்கொண்டு அந்த ஒரு ஆண்டில் 2 2 மாதமாக பிரித்தாங்க. 12 மாதத்தை 2 2 பிரித்தாங்க. கார்காலம், அது மழைக்காலம், அப்புறம் குளிர்காலம், அதுக்கப்புறம் முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம் ஆனால் பிரித்தாங்க. அடிப்படை கார்காலம் மழைக்காலம், அது ஆவணின்னு, ஆவணி புரட்டாசி அந்த காலத்தில் அது மழைக்காலம். ஐப்பசி கார்த்திகை அது குளிர்காலம். மார்கழி தை முன்பனிக்காலம், மாசி பங்குனி பின்பனிக்காலம், சித்திரை வைகாசி இளவேனிற்காலம், ஆனி ஆடி முதுவேனிற்காலம், மறுபடியும் ஆவணி காலம். இப்படி 2 2 மாதமாக பிரித்தாங்க. ஆவணி புரட்டாசி தான் முதல். இப்போ கூட கேட்குறாங்க, தமிழ் முதல் மாதம் தை மாதமா சித்திரை மாதமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு இலக்கியத்தில் இலக்கணத்தில் ஆவணி தான் முதல்ல சொல்கிறாங்க. இன்றைக்கு சில பேர் தை வாரம் என்று இப்போ மலேசியாவெல்லாம் அவர் நாகப்பண்ணதாஸ் சொல்லி தை மாதம் தான் சொல்லி இப்போ செய்கிறாங்க, அவங்களெல்லாம் செய்கிறாங்க. அது பெரிய, அதில் என்ன பெரிய தவறு, அது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. பழைய காலத்தில் அப்படி எதுவும் இதுதான் ஆண்டு என்று சொல்ல எண்ணுகிற போது கார்காலத்திலிருந்து ஆரம்பிக்கிற பொழுது அது ஆவணி மாதம் என்று முதல்ல வரும். அதனால் அந்த ஆவணியை முதல்ல சொல்கிறது அப்படின்னு வருது. அப்போது இது இந்த இப்போ சொன்ன பாருங்க, கார்காலம் இதெல்லாம் பெரும்பொழுதுன்னு வைக்கும், பெரும்பொழுது. அதுக்கப்புறம் சிறுபொழுதுன்னு இருக்கு. சிறுபொழுது என்பது ஒரு நாளில் உள்ளது. ஒரு நாளில் ஆறா பிரித்தாங்க. ஆறு காலம் நம்ம சொல்றோம்ல, இப்போ கோயிலில் வழிபாடு செய்கிற பொழுது ஆறு காலம், அது மாதிரி ஆறு காலமாக பிரித்திருக்கிறார்கள் என்று பார்க்கணும். அந்த ஆறு காலத்தை சொல்ற பொழுது வைகரை, வைகரை ஒன்று என்று விடியல் அல்லது காலை என்றாங்க, நண்பகல், அப்புறம் ஏற்பாடுன்னு ஒன்று சொல்கிறாங்க, அப்புறம் மாலை யாமம் என்று இப்படி ஆறா பிரிக்கிறாங்க. ஆறு வகை சிறுபொழுது, ஆறு வகை பெரும்பொழுது, அப்புறம் இது நிலம் பொழுது முடிஞ்சு போச்சு. முதற்பொருள் முடிஞ்சு கருப்பொருளில் சொல்கிற பொழுது தெய்வம் தான் முதல். தெய்வம் முதல்ல சொல்கிற பொழுது குறிஞ்சிக்கு யார் தெய்வம், முல்லைக்கு யார் தெய்வம் என்று வரிசையாக சொல்கிறாங்க. பாலை நிலத்திற்கு தெய்வம் கிடையாது, ஏன்னா பாலை ஒரு தனி நிலம் அல்ல. இருந்தாலும் கொற்றவை, கொற்றவை என்ற துர்க்கை, கொற்றவை என்ற ஒரு பெண் தெய்வத்தை பாலநில தெய்வமாக உரையாசிரியர்கள் சொல்றாங்க. தொல்காப்பியர் சொல்லுது உரையாசிரியர்கள் அந்த கொற்றவைன்னு வரத்துனால அதை கொற்றவை பாலநிலமா இருக்கலான்றாங்க. சில பேர் பாலநிலத்துக்கு கொற்றவை அல்ல, அது தனி தெய்வம், காட்டுலகிற தெய்வம், காடுகளால் காட்டுலகிறது. பாலநிலத்திற்கு தெய்வம் என்று சொன்னால் அந்த சூரியனை சொல்லலான்றாங்க. வெப்பமா இருக்கிறதுனால சூரியனை சொல்லலாம் என்று, அப்படி அவனை தெய்வமாக கொள்ளலாம் என்று சில உரையாசிரியர்கள் எழுதுறாங்க பாலநிலத்திற்கு என்று. இப்ப ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, ஒவ்வொரு நிலத்திலும் கருப்பொருள்கள் என்னென்ன, என்ன நிலத்தினாலே, அப்புறம் அதே மாதிரி முதல் பொழுதினாலே, காலத்தினாலும் நிலத்தினாலும் என்னென்ன வரும் என்பதற்கு கருப்பொருள் என்று எழுதுறாங்க. அதுல தெய்வம், உணா, மா மறை, மா மரம், புல், பறை, தொழில், செய்தி, யாழ், பண், இவையெல்லாம் கருப்பொருள்கள். குறிஞ்சி நிலம் என்றால் அதுக்கு தெய்வம் என்ன, குறிஞ்சி நிலத்தில் என்ன சாப்பிடுவாங்க, உணவு என்ன, தெய்வம் உணா, என்னென்ன பறவைகள், என்னென்ன மரங்கள், என்னென்ன பண், என்னென்ன பாட்டு, யாழ், தொழில் என்ன, இவையெல்லாம்
நான்கு நிலத்திற்கு வகுக்கப்பட்டு எல்லாம் தொல்காப்பியத்தில் இருக்கு. எல்லாம் ஏறக்குறைய நான் சொல்றது 5000 ஆண்டு வைத்துக்கலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்திருக்கிறார் தொல்காப்பியர். அப்ப எப்படிப்பட்ட ஒரு செம்மையான வாழ்க்கை தமிழருடைய வாழ்க்கைன்னு பார்க்கும். காட்டு பிராண்டித்தனமாக எப்படி உன்னால் இருக்கலாம், எங்க உன்னால் இருக்கலாம், அது கிடையவே கிடையாது. நன்றாக எண்ணி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்பட்டு குறைந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே, குறை நான் சொல்ல குறைந்தது தொல்காப்பியம் குறைந்தது 5000 ஆண்டு. 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பண்பட்ட ஒரு வாழ்க்கையை சொல்லியிருக்கிறார் என்றால் அதுக்கு முன்னே எவ்வளவு நாள் ஆயிருக்கும் இந்த பண்பாடு வளர்றது? நிலங்களிலே வாழுதல், குறிஞ்சி நில வாழ்க்கை, முல்லை நில வாழ்க்கையெல்லாம் இப்படி, அதில் தெய்வ உணர்வு, வழிபாட்டு முறை, அப்படி ஒரு நல்ல செப்பமான ஒரு வாழ்க்கை தமிழருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து வருது. இந்த மாதிரி ஒரு பின்னணி, கலாச்சார பின்னணி, வாழ்க்கை பின்னணி, மொழி பின்னணி, பண்பாட்டு பின்னணி வேற எந்த இனத்திற்கும் கிடையாது, எந்த இனத்துக்கும் கிடையாது, தைரியமாக சொல்லலாம். அதனால் இலக்கியங்களில் எல்லாவற்றையும் அதை விடாமல் சொல்கிறாங்க. நான்கு நில வருணனை ஒரு நாட்டை பற்றி சொல்கிற பொழுது அங்கே என்னெல்லாம் இருந்தது என்று பதிவு செய்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம நீங்கள் படித்து வந்தீங்கன்னா சங்க காலத்தில் சொல்லப்படுகின்ற பல வகையான விலங்குகள், பறவைகள், பூக்கள் இன்னைக்கு கிடையாது. அன்னம் என்ற பறவை கிடைக்கல, தெரியல. அனிச்சப்பூ தெரியல. யாழி என்ற விலங்கு தெரியல. எல்லாம் போயிடுச்சு. அப்போ அந்த காலத்திலலாம் இருந்திருக்கிறது, இருந்ததை பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போல் நம்முடைய வாழ்க்கை முறைகளையும் பதிவு செய்திருக்கிறது. எப்படி வாழ்ந்தார்கள், அகவாழ்க்கை எப்படி இருந்தது, பெண்கள் அந்த பெண் பிள்ளைகள் இருக்காங்களே, அந்த மகளாக பிறந்தவர்கள் எல்லாம் தாய்க்கு அவ்வளோ பயந்துருக்கிறாங்க. பாட்டில் கிடைக்குது, அம்மா கிட்ட சொல்லாதிரி எல்லாம் பயப்படுறாங்க. அது பாட்டே இருக்குது, நான் அவனை பார்த்தேன், அவனை விரும்புகிறேன், நல்லா இருக்கிறான், ஐயோ இதை போய் சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்லாதே என்று அப்படிலாம் பாட்டுருக்கு. அதே போல் வீட்டை விட்டு வர்றது கிடையாது, வெளியே வர முடியாது. இரவு எப்போ வேணாலும் போய் எப்போ வேணாலும் வரலான்னு இருக்காண்ணா கிடையாது, நமக்கு கிடையாது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறையில் இப்படி வாழ்ந்துருக்கிறான். சேக்கிழார் கூட காரைக்கிழமையாரை சொல்கிற பொழுது பெரிய பணக்கார வீட்டு அம்மாம்மா, பணக்கார வணிகர் தானே, சிறந்த செல்வ குடும்பத்திலே பிறந்த அந்த அம்மா. அவங்க சொல்கிற பொழுது அவருக்கு பருவம் எய்தினார்னு சொல்ல வரார். இல் இகவா பருவம் எய்தினார். வீட்டை விட்டு வரக்கூடாத ஒரு நிலை வந்தா அப்படின்னா, பெண்கள் பருவமடைந்தால் வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாது என்ற அந்த மரபை அங்கே சொல்றார். இல்லிகவா பருவம், பெரிய செல்வ குடும்பத்தை சார்ந்தவர், பெரிய செல்வ குடும்பத்தை சார்ந்தவங்களே அந்த பண்பாடு இருக்கிறது, அவங்க வீரர் இல்லைன்னு சொல்றா இல்லையா. அதுபோல் சங்க காலத்தில் வாழ்க்கையில் இருந்தாங்க, வறுமை இருந்தது, இல்லாமல் வறுமை இருந்தது, சிறந்த செல்வமுடையதா இருந்தாங்க. அதாவது ஒரு குழந்தையை சோறூட்டுகிறானான் செவிலித்தாய் தாதி. இன்னைக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, ஆயான்னு சொல்றாங்க, தாதியர் செவிலித்தாய். அந்த குழந்தை எப்படியா, அந்த குழந்தைக்கு பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால்னர், தேன் கலந்தது, பால் கலந்த சோறான், பாலும் தேனும் கலந்த அந்த சோற்றை பொற்கிண்ணத்திலே, பொன் கிண்ணத்திலே வச்சிட்டாங்களாம். வைத்து கொண்டு அந்த குழந்தைக்கு ஓட்ட போனா அது நிறைய அழகாக இருக்கின்ற பந்தலுக்கிடையிலே அது ஓடுதான். முத்துக்கள் எல்லாம் தொங்குகிற பந்தல் அது, குளிர்ச்சிக்காக முத்துக்கள் தொங்குதான். அந்த குளிர்ச்சியாக முத்துக்கள் தொங்குகின்ற அந்த பந்தலுக்கிடையே ஓடி நான் சாப்பிட மாட்டேன் ஓடுதான். அந்த சாப்பாட்டை வேணாம், அந்த அளவுக்கு வசதியான பொண்ணு. ஆனா அது என்ன ஆகிறது, யாரோ ஒருவரை விரும்பினா திருமணம் அடைஞ்சு போச்சு. திருமணம் முடிந்தவுடனே அந்த வீட்டில் ஏதோ ஒரு காரணத்தினால பெரிய வறுமை, ஒன்றுமே இல்லை. புகுந்த வீட்டில் வறுமை வந்து விட்டது. ஒரு நாள் செவிலித்தாய் போய் பார்க்க போறா, எப்படி நம்ம பெண் இருக்கிறாருன்னு பார்க்க போனா வீட்டில் வறுமை தாண்டமாடுது. ஆனால் அதை பற்றி அவள் கவலைப்படாமல் இயல்பாக பேசிக்கொண்டு சிரித்து கொண்டிருக்கிறான். என்கிட்ட போகிறபொழுது கூட ஒன்றும் சொல்லலை, இந்த மாதிரி ரொம்ப வறுமையாக இருக்குது, கொஞ்சம் அப்பா கிட்ட பணம் கேட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் அனுப்ப சொல்லுன்னு சொல்லலாம் இல்லையா. அப்பாவுடைய செல்வத்தை பற்றிய கொடுத்த தந்தை கொடுஞ்சோறு உள்ளாள், தந்தை வீட்டில் தான் இருந்த பிறந்த வீட்டிலே இருக்கிற செல்வத்தை பற்றி நினைக்கக்கூட இல்லவா, இது எங்களுக்குள்ள வறுமை, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் என்ன கொடுக்குறது என்பது போல் அவர் சொல்லலை. இந்த அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தாள்,
அந்த செவிலித்தாய் நினைக்கிறார், உத்துப்பந்தருக்கு கீழே சாப்பாடு வேண்டாம் என்று பால் சோற்றை பாலும் தேனும் கலந்த சோற்றை சாப்பிட வேண்டாம்னு போன அப்படிப்பட்ட பணக்கார குலத்திலே பிறந்த பெண் வறுமை தாண்டவம் ஆடுகிறது, அதை பற்றி எண்ணாம இருக்கிறா, வீட்டை பற்றி எண்ணாம இருக்கிறாளே, இந்த அறிவு ஒடுக்கத்தை யாரு கடுத்து கொட்டாங்க நம்ம கொண்டது என்று வியந்து பாடுகின்ற பாட்டுலாம் நமக்கு இருக்கு. அப்படி வாழ்க்கையிலே வறுமை இருந்திருக்கிறது, தன்னுடைய வீட்டு வளமையை எண்ணாமல் இருந்திருக்கிற பெண்கள் இருந்திருக்கிறார்கள் பார்க்கிறோம் இல்லையா. அதாவது ஒரு கணவன் வீட்டுக்கு சென்ற பின்னாலே தந்தையினுடைய செல்வத்தை எண்ணக்கூடாது. இப்ப ஆனா கோச்சுக்கிட்டாரா எங்க அம்மா வீட்டுக்கு போன போயிருக்கு இல்லையா, நீங்க எங்கேயாவது இருக்கு நான் போறேன் போயிருக்கு, அந்த மாதிரி கூடாதுன்ற இதெல்லாம் நமக்கு உள்ள பண்பாடுகள் இல்லையா. அடிப்பட்டு எதுவா இருந்தாலும் கணவனோடு இருந்துதானே வாழ வேண்டும். ஒன்றன் எல்லாம் ஒரு பாட்டு இல்ல ரெண்டு பல பாட்டு, ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆயிரும்னர், ஒரே ஆடை தான், ஒரு ஆடை அதை கிழிச்சு கட்டிட்டாங்களாம் ஆணும் பெண்ணும், வேற துணி கிடையாது. ஒன்றன் கூறாடை உடுப்பவரே ஆனாலும் கூட இருதலை புள்ளின் ஓர் உயிரம் மேன், ரெண்டு பறவை ஆனா அது ஒரு உயிர் இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் நாங்க வாழறோம். கணவனும் மனைவி வேறு வேறு தான், ரெண்டு தலை தான், ஆனால் ஒரே உயிர் தான் எங்களுக்குள்ள என்று வாழுகிறார்கள் என்று இப்படிலாம் நமக்கு பாட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இதெல்லாம் அகப்பாட்டுல நீங்க படிச்சீங்கன்னா வாழ்வியல் எவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது, எப்படி நாம் வாழ வேண்டும், இந்த காலத்தை எப்படி எல்லாம் கற்றுக் கொடுக்கணும், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும் தான் அந்த பாட்டுலாம் நம்ம சொல்றோம். அதனால இந்த திருக்குறிப்பு தொண்டர் நாயனார்ல இதுல தான் அவர் சொல்ல போறார். சேக்கிழார் முதல்ல இயற்கையை சொல்றார், இயற்கை வளங்களை சொல்லி தொண்டை நாடு எப்படியெல்லாம் சான்றோராக இருந்தது, சான்றோர்கள் வாழ்ந்த ஊர் அல்லவா இடம் அல்லவா என்பதையும், நல்ல தலங்கள் இருந்து பல பல தலங்கள் இருந்ததல்லவா என்று அறையும் சொல்ல போறார். அதனால்தான் அந்த முன்னுரை நான் கொடுத்துருக்குறேன். தொல்காப்பியம் பொருளதிகாரம் நாம் தனியா படிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது, அதுல எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு இருக்கு. சும்மா ஒரு குறிப்புக்காக நான் உங்களுக்கு சொன்னேன். சரி, இன்னைக்கு நாம் பார்ப்போம் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். இந்த திருக்குறிப்பு குறிப்பு என்றாலே கண்களிலே பார்த்து அந்த கருத்தை தெரிந்து கொள்ளுது, அதான் குறிப்புன. குறிப்புனா கண்கள் தான், கண்களை பார்த்தே அவன் எதற்காக வந்திருக்கிறான் தெரிஞ்சுக்கிறான், அது குறிப்பு. அதான் அப்படிப்பட்ட தொண்டர்ல சிவனடியார்களுக்கு துணி துவைத்து கொடுக்கிற பொழுதே எடுத்தாண்டு கொடுத்தாங்கன்னா அவர் பார்ப்பாரான், ஓ இவருக்கு ரெண்டு நாள்ல வேணும், இவருக்கு ஒரு வாரத்துல வேணும் என்று தெரிஞ்சுக்கு வரான். என்ன அவசரம் இல்லையா, சாதாரணமாக அதிகமாக வச்சிருக்க மாட்டாங்க நிறைய. இப்ப நாமெல்லாம் பேரோல கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் பத்து துணியை வெளியே போட்டு எப்போனாலும் கொடுப்பான்றோம் இல்லையா, அது கிடையாது. அன்றைக்கு ஒரே ஆடை ரெண்டு ஆடை தான் இருக்கும், அதை சீக்கிரமா துவைக்கணும். அதுதான் இங்க சொல்ல போறார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார். பொதுவா சுந்தரர் திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கு வடியேன்னு சொல்லிட்டார். திருத்தொண்டர் திருவந்தாதியில மண்டும் புரல் சடையான் தமர் தூசு எற்றி வாட்டும் வகை விண்டு மழைமுகில் வீடாது ஒழியின் யான் வீவன் என்ன முண்டம் படர் பாறை முட்டு முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன் குலம் கச்சியே கச்சி ஏகாலியரங்கள் தொல்குலமே. திருக்குறிப்பு தொண்டனாயினார் ஒரே நாள்ல நான் தோய்த்து காய்த்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அது முடியல அவரால். அப்ப நான் என்ன பண்றது, எனவே பாறையிலே முட்டி மோதிக்கொள்ள வேண்டியதுதான். துணி துவைக்கின்ற அந்த கல் இருக்கு இல்லையா, அதுலயே மோதி உயிரவிட வேண்டியதுதான் என்று போனார் இல்லையா. அப்படிப்பட்ட திருக்குறிப்பு தொண்டன் அதான் குலம், அவர் குலம் ஏகாலியர் குலம். ஏகாலியர் என்றால் வண்ணார், சலவை தொழில் செய்கின்ற வண்ணான் குலம் ஏகாலியர் குலம், ஏகாலியர் தங்கள் தொல்குலமே என்று வருது. காஞ்சிபுரம் நீங்க வந்தீங்கன்னா அந்த பகுதி சொல்லப்படுகிறது, திருக்குறிப்பு தொண்டனாயினார் வாழ்ந்த பகுதி. அதாவது இன்னைக்கு ஒலி முகமது பேட்டைன்னு இருக்குது, ஒலி முகமது பேட்டைன்னு சொல்றாங்க, அது ஒலி முகப்பேட்டை தான், ஒலி முகப்பேட்டை. அது ஒலி முகமது முகமது ஆகிப்போச்சு, முஸ்லீம் ஆகிப்போச்சு, ஒலி முகம் முகமது ஆகிப்போச்சு. இன்னைக்கு ஒலிமுகர் பேட்டைன்னு சொல்லுவாங்க காஞ்சிபுரம். சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் அன்று ஒரு தடவை மாநாடு, ரொம்ப நாளைக்கு முன்னே மாநாடு நடந்து எனக்கு நான் இளைஞர் அன்னைக்கு தலைமை மாநாட்டுக்கு தலைமை கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் இதுதான் பேசுகிறேன், காஞ்சிபுரத்தில் பல பேருக்கு எல்லாம் மாறி போய் கிடக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சைவ சலாம் சைவ பெயர்கள் இங்கேயே கூட வருது. அறப்பெரும் செல்வித்தேருன்னு இருக்குது அங்கே,
அறப்பெருஞ்செல்வித்துறை அறப்படஞ்சேரி அறப்படஞ்சேரின்றாங்க. அது என்னன்னே தெரியாம அறப்பெரும் செல்வித்திரு 32 அறங்களை வளர்த்தார் அந்த அம்மா. எனவே அவளுக்காக அந்த பெயர் அறப்பெரும் செல்வியாக இருந்தாள் உமையம்மை என்பதற்காக அறப்பெரும் செல்வின்னு அங்க செல்வித்திருன்னு இருக்குது பார்க்கும். அதே மாதிரி பேடு என்று சொல்ல பேடுன்னு ஒரு வார்த்தை உண்டு பழைய கால அது பெயருக்கு பல பேர் உண்டு, அது அர்த்தம் உண்டு. ஒரு ஊரை சார்ந்து பக்கத்துல கொஞ்சம் தள்ளி இருந்தால் அது பேடுன்னு அர்த்தம். நகர்ப்புறம் புறநகருக்கு சொன்னால் அது பேடு என்று இருந்தது. கச்சி கச்சி பேடுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. காஞ்சிபுரத்துக்கு கச்சி என்று பெயர். அதனுடைய காஞ்சி என்று பின்னால பெயர் வந்தது. கச்சி கச்சி பலதலையும் கைலா ஏகாம்பரத்தும் கைலநாதனை காணலாமே, ஏகம்பரத்தும் கைலாயநாதனை காணலாமே அப்பர் பாடுறார். கல்வியை கரையிலாத காஞ்சி நகர்னு அவரே பாடுறார். கச்சியும் பாடுறார் காஞ்சியும் பாடுறார். கச்சி திருநெறி காரைக்காடு திருஞான சம்பந்தர் கச்சி என்று பாடுறார். கருவார் கச்சி திருவேகம்பத்து ஒருவா என்ன மறுவா வினைய என்று திருமறையில கச்சின்னு வருது. சுந்தர பெருமானும் கச்சி ஏகம் கச்சி அநேகதங்காவதமே என்று பாடுறார். எல்லாம் பாடுறாங்க. அதனால கச்சி என்றால் அந்த நகருக்குள்ளே நகர் எல்லை அது கச்சி. நகரத்துக்கு எல்லைக்கு பாருன்னா நான் கச்சி பேடுன்றது. கச்சி பேடுதான் இன்னைக்கு பேட்டைன்னு ஆகி போச்சு. பேட்டை எத்தனையோ பேட்டை இருக்குல்ல, பரங்கிப்பேட்டை எங்க நான் இருக்கிறது குரம்பேட்டை இல்லையா, அந்த பேட்டை நிறைய இருக்குல்ல பேட்டை பேட்டைன்றாங்க. நகருக்கு புறமா இருப்பதெல்லாம் பேடு அது பேட்டைன்னு சொன்னாங்க. நீங்க காஞ்சிபுரத்துக்கு வந்தீங்கன்னா நாயகன் பேட்டை ஏகனாம் பேட்டை ஐயன் பேட்டை இதெல்லாம் இருக்குது. எல்லாம் பெருமானுக்குரிய பெயர்கள். ஐயன் ஐயன் பேட்டை ஏகன் ஒருத்தன்தான் ஒரே ஆள் தான். ஏகனாம் பேட்டை ஏகனாம் பேட்டை எங்க காஞ்சிபுரத்து இன்னைக்கு அதை அப்படிதான் வழங்குறாங்க. ஐயன் பேட்டை ஏகனாம் பேட்டை நாயகன் பேட்டை முத்தியால் பேட்டை முத்தி பேட்டை முத்தி முத்தி முத்தியால் பேட்டை எல்லாம் இங்கே இருக்கு. நீங்க காஞ்சிபுரத்து உள்ள போனீங்க வருத்துக்குள்ளவே இதெல்லாம் வந்துடும் இந்த பேர்லாம். அதை நான் சொன்னேன் இதெல்லாம் அருமையான பெயரியா. நம்முடைய சைவத்தை சார்ந்த பெயர் நாயகன் ஐயன் இப்ப சொன்ன ஏகனாம்பேட்டை இதெல்லாம் வணங்கி கொண்டு முத்திப்பேட்டைக்கு போனோம்பா, முத்தியால்பேட்டை என்னென்னு ஒன்று இருக்குப்பா நமக்கெல்லாம் என்று நான் அதை அதில் சொன்னேன். அதில் என்ன சொன்னேன் இதான் சொன்னேன், ஒலி முகமது பேட்டைன்னு அதை முஸ்லீம் ஆகிட்டீங்க. ஒலி முகப்பேட்டை ஒலித்தல் என்று சொன்னால் வண்ணான்கள் துணி துவைக்கிறதுக்கு ஒலித்தல்னு பேர். இங்கே சொல்ல போகிறார் தூசு ஒலித்தல்னு சொல்ல போகிறார். ஒலித்தல் என்று சொன்னால் துணியினுடைய அழுக்கு நிற்கிறாங்களே துவைக்கிறாங்க இல்லையா வாஷ் பண்ணுறாங்களே அந்த வாஷிங் ப்ராசஸுக்கு தான் ஒலித்தல்னு பெயர். ஒலித்தல் என்று சொன்னால் தண்ணியில் ஊற வைக்கணும், கொஞ்ச நாள் வெள்ளாயில் வைக்கணும், துவைக்கணும், உலத்தணும், காய போடணும், மடிக்கணும், இது எல்லாம் சேர்ந்து ஒலித்தல் என்று வரும். அதனால அந்த சலவை தொழிலாளர்கள் நிறைய பேர் இருந்த இடம். எனவே ஒலி முகப்பேட்டை சென்னையில் அதே போல் இருக்குது. அந்த 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 இடத்துக்கு என்ன பெறுதுன்னா சென்னையில் சேத்துப்பட்டு பகுதியில் இருக்குது. டாபர்கானான்வான் சாரி தோபிகானான்வான் டாபர்கானா வேற தோபிகானான்வான். தோபின்னா துணி துவைக்கிறவன். துணி துவைக்கின்ற இடத்துக்கு தோபிகானானே பெயர் இன்னைக்கு. அது என் தமிழ் பேர் கிடையாது, இந்தி பேரையோ இந்த வடநாட்டு பேரை வச்சு தோபிகானான்னு சொல்லுவோம். இன்னைக்கு தோபிகானான்னு சொல்லுவோம். சேட்பட்டை போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பிங் தான் தோபிகானா கொடுங்கன்னுவான் தெரியாது. அந்த மாதிரி ஒலிமுகப்பேட்டை வண்ணானெல்லாம் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இடம் ஒலிமுகப்பேட்டை என்று இருக்குது. அங்கே வாழ்ந்தவர் நம்முடைய திருக்குறிப்பு தொண்டனாயிரம் அந்த குறிப்பு தெரியும். அதை பார்ப்போம். ஏகாலய தங்கள் தொல்குலம் என்று சொன்னார். குலமுறைப்படி அதை செய்கிறார். தொண்டை நாட்டின் சிறப்பு என்று ஆரம்பிக்கிறார். ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாயினால் தாயனால் தனியாயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு அப்படின்னு. எப்படிப்பட்ட சிறப்பு தொண்டை நாட்டுகின்றார் முதல். பல் உயிர்களுக்கெல்லாம் எல்லையில் கருணை தாய் உமையம்மை எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகின்ற கருணை உடையவள் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணாங்களாம், இங்க வந்தாங்க தொண்டை நாட்டுக்கு வந்தாங்க. ஏயுமாறு பல் உயிர்களுக்கெல்லாம் எல்லையில் கருணை தாயனால் எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்று இங்கே பூஜை செய்தார்கள். அந்த அம்மாவே கருணை உடையவங்க.
ஆனா உயிர்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்று பெருமானை நோக்கி தவம் செய்தாங்க இல்லையா, அது உள்ள நாடு இந்த நாடு தாய நாள். அது மட்டுமல்ல, தனியாயின தலைவரை தழுவ அப்படின்றார். இங்க அவர் என்ன எழுதுறான்னு தெரியல, ஒழுக்கத்தில் தலைந்து வரும் தன்மையினர் தனியாய தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்றன்ற. அதாவது பூஜை செய்வது தனியான ஒரு சிறப்பு, அதுக்கு என்ன பலன் என்று சொன்னால் உமையம்மை பெருமானை தழுவிக்கொண்டாள், அப்படியே தழுவிட்டான். அந்த தழுவக்கூடிய இந்த தழுவக்காட்சி நீங்கள் வேற எங்கும் பார்க்க முடியாது. அது கணவனும் மனைவியுமா இருக்கிறது தானே, சோமாஸ்கந்த மூர்த்தினா அந்தமா பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க, நடனம் ஆடுறாருன்னு சொன்னா பக்கத்துல பார்த்து ரசிப்பாங்க. அவ சக்தியாக வருகிற பிரதோஷமா எதுவா இருந்தா, எந்த எந்த சிவசக்தியா வந்தா இடம்பாகத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பாங்களே தவிர அந்த அம்மா பெருமானை தழுவி கொண்டிருக்க மாட்டாங்க. அப்படி தழுவி கொண்டிருக்கிற காட்சி எங்க என்று சொன்னால் இங்கதான் பார்க்க முடியும், காஞ்சிபுரம் தான் பார்க்க முடியும். தங்களுடைய பிரைவேட்சின் அது இல்லையா, அவங்களுக்குள்ள உள்ள அணைத்துக் கொள்ற முறை, அதை அடியார்களும் பார்க்கட்டும் என்று அந்த போக காட்சியிலே ரொம்ப நெருக்கமாக இருக்கிற காட்சி. இப்ப சினிமாவில் சிலம்பு நெருக்க காட்சிகள் காண்பிக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி பெருமான் உமையம்மை தழுவினால் எனவே தழுவ குழைந்தார் என்பது காட்சி புராணத்தை பெரிய படலம் அதுதான். அதை இங்க சொல்ற தாய் என்னால் தாய் போன்றவள் கணவனை தழுவுகின்ற ஒரு முறை அங்கே இருக்கிறது. அப்படி தழுவி காட்டுகின்ற முறையால் அன்போடு இருக்க வேண்டும், இல்லறத்திலே இப்படி அன்போடு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றார். இல்லறச் சிலப்பை காட்டுகின்ற இடம் தாய் போல அறம் அறம் வளர்த்து 32 அறங்களை வளர்க்கின்ற இடமாகவும் பெருமானை பூசிக்க வேண்டும் என்று பூசித்து காட்டுகின்ற இடமாகவும் உள்ளது நாடல்லவா இது. எனவே தொண்டை நாடு சிறந்தது என்று அதான் முதலே சொல்றேன். அதனால கொஞ்சம் அதிகமாக சொல்ல போறேன்ட்ட, ஏன் தொண்டை நாட்டில் அதிகம் சொல்ல போறேன்னா இதான் காரணம்னு. ஏயுமாறு பல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாய் அன்னாள் தாய் போன்ற தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற அருந்தவம் புரிய எல்லோரும் தாய் போன்ற உமையம்மை நான்மறைகள் எல்லாம் போற்றும்படியான சிறப்புடையவள், பெரிய தவம் செய்கிறாள். அருந்தவம் புரிந்தாள் தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு அப்படின்ற. அப்போ இங்க என்னென்ன வருது, உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாய் என்பதனாலே 32 அறங்களை வளர்த்து தனியாயின தலைவரை தழுவினாள் என்பதனாலே தழுவ குழைந்தார் என்ற அந்த புராண செய்தி. அருந்தவம் புரிந்தாள் என்றால் பூஜை புரிந்தாள், சிவபூஜை புரிந்தார், ஆகம பூஜை செய்தார் உமையம்மை என்ற அந்த முதல் பாட்டில் அந்த மூன்று சிறப்பையும் சொல்லிடுறார். 32 அறங்களை வளர்த்தவள், தழுவ குழைந்த நிலையாக இருக்கின்ற பெருமானை அன்பு செலுத்தியவள், சிவபூஜை செய்தவள், அப்படிப்பட்ட தொண்டை நன்னாடு. சரி, அடுத்த பாடம் நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கத்து நயந்த தன்மை மேவிய தலைமைசால் பெருங்குடி தடைப்ப வன்மை ஓங்குகையில் வளம்பதி பயின்றது வரம்பின் தொன்மை மேன்மையில் நிகழ் பெறும் தொண்டை நன்னாடு. நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கம், நடுநிலைமையோடு இருப்பார்கள், நீதி தவற மாட்டாங்க. தொண்டை நாட்டு மக்கள் நீதி தவறாத சான்றோர்கள், நன்மை நீடிய நடுநிலை ஒழுக்கம், நீதி தவறாத ஒழுக்கம் உடையவர்கள் முதல் அவர்கள் யார், நயந்து தலைமைசால் பெருங்குடினர், ஒருவர் இருவல்ல பல குடிகள், அதுபோல் நீதி தவறாத பெருங்குடிகள் பல வாழ்ந்த இடம், வாழுகின்ற ஊர். அப்படிப்பட்ட ஊர்ல வன்மை ஓங்கையில் வளம்பதி, உயர்ந்த மதில்கள், உயர்ந்த மதில் சூழ்ந்திருக்கின்ற நாடு அது பொதுவா சொல்றது. வரம்பின் தொன்மை மேன்மையில் நிகழ் பெறும் நாடு, பழம்பெரும் கொள்கை, பழம்பெருமை, அந்த நாட்டுக்கு பழம்பெருமை என்ன, முக்கியமாக காஞ்சிபுரம். 7 சிறந்த நகரங்களிலே காஞ்சிபுரம் ஒன்று என்று சொல்றாங்க இல்லையா, காளிதாசன் நகரேஷு காஞ்சி என்று சொன்னார் என்று சொல்வாங்க. காளிதாசன் வடக்கே இருந்த புலவன், 7 நகரங்களை சொல்ற பொழுது காஞ்சிபுரத்தை நகரேஷு காஞ்சி என்று சொன்னார் என்பார். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பழமையான நாடு தொண்டை நாடு. பல நகரங்கள் சூழ்ந்திருப்பதுனால் தொண்டை நாட்டில் பல நகரங்களை பின்னால சொல்ல போறார், என்னென்ன முக்கியமான நகரங்கள் தலங்கள் சொல்ல போறார். 3வது பாட்டு தான் முக்கியமான ஒரு பாட்டு, அது ஒரு வரலாற்றை சொல்றார் சேக்கிட. முன்ன சொன்னார்ல நடுநிலை ஒழுக்கம் நீதி தவறாதவன் சொன்னார் இல்லையா,
நீதி தவறாதவர்கள் சொன்னதுனால எப்படி நீதி தவறாத இருந்தார்கள் என்பதற்கு இது சொல்ல போற அடிப்படையை பார்த்தீங்க. நற்றிடம் கூறி படையனூர் சிறு தொண்டர் நவை வந்து உற்ற போது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மே மெய்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நாடு. ஒரு அருமையான வரலாற்றை சொல்றார் பழையனூர் நீலி கதை வரலாறு நம்ம சொல்லுவாங்க. ஒரு வாணிகன் தவறான ஒழுக்கத்திலே பரத்தை ஒழுக்கத்திலே இருந்தவன். ஒரு வாணிகன் அவன் மனைவி எவ்வளவு சொல்லியும் கேட்கல. திருப்பி திருப்பி அறவுரை சொல்லி கொண்டிருந்தா அவன் மகள், இந்த மாதிரி தப்புப்பா இப்படி செய்யக்கூடாதுரி, என்னை மறந்து போற நீ, இல்லறத்துக்கு இது சிறந்தது கிடையாது என்றெல்லாம் அவனுக்கு போதித்து நல்லொழுக்கத்தை சொல்லறே எண்ணுகிறாள். ஆனா அவளை கேட்கல. அதனால அவன் என்ன பண்ணா, தனியா கூப்பிட்டு கொண்டு போய் அவளை கொன்னுடுறான், தன்னுடைய மனைவியை கொன்று விடுகிறான். இப்படி இருந்து கொண்டே இருந்தா அறவுரை சொல்லிட்டே இருக்கா எனக்கு என்று தன்னுடைய வாழ்க்கைக்கு இடையூறா இருக்குது என்று கொன்று விடுகிறான். கொன்று விட்டதால் அந்த பெண் என்ன ஆகிறாள், பேயாக வடிவெடுத்து அவனை கொன்னுடணும்னு நினைக்கிறான். நான் அறம் சொன்னேன், அதை கேட்காம அதே வாழ்க்கையை நீ வாழ்கிறாய், நீ இருக்கக்கூடாது என்று பேய் வடிவாக மாறி பின்னாலே நீலி என்ற ஒரு பெண்ணாக வராளாம். நீலி என்ற நீலி நீலி என்ற பெண்ணாக வந்து அவளை அவன் அலைக்கழிக்கிறான். பேயால் அலைக்கழிப்பதால் அவன் என்ன பண்றான், தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு மந்திரத்தினாலே ஒரு வாள், மந்திர வாள் ஒன்று கையில வாங்கி வச்சுக்கிறான். தாயத்து கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மந்திர வாளை வைத்துக் கொண்டு கொடுவே இருக்கிறான். அப்ப அவனால் அவளால் அந்த பேயால அவளை நெருங்க முடியல. ஆனா ஒரு பெண்ணாக பெண்ணாக மாறி அங்கங்க அவளை அலைக்கழிக்கிறான். அதிலிருந்து அவன் தப்பித்துக் கொண்டே வரான். அப்படி வரப்பொழுது ஒரு முறை அவன் அந்த வாணிகன் தொண்டை நாட்டுக்கு வரான். தொண்டை நாட்டுக்கு வருகின்ற பொழுது அவன் என்ன பண்ணான், அங்கிருந்து ஒரு குழந்தையை உருவாக்கி கொண்டு, அதாவது ஒரு ஒரு கொம்பையோன்னு சொல்றார், ஒரு மரக்கொம்பை கிளையை ஒடிச்சு அது குழந்தையா மாற்றி இடுப்பில் வச்சுக்கிட்டாளான் அந்த பேய் நீலி என்ற பெண். குழந்தையை வைத்து கொண்டு அவன் கூடவே கூட வரான். வந்த இடம்தான் நாம் இப்ப சொல்லுகின்ற பழையனூர், திரு ஆலங்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பழையனூர். அங்கே வந்தபொழுது இரவு நேரமாகிவிட்டது, தங்க வேண்டும். அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அவன் சொல்றான், நான் அவன் அந்த மனைவி சொல்றான், என்னுடைய கணவன் இவன் என்னுடைய குழந்தை என்னை எங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளாம தனியா வரான், கையில வேற ஒரு வாள் வைத்துட்டு இருக்கிறான், எனவே நீங்க ஏதாவது புத்திமதி சொல்லி அவனை திருத்துங்க என்று சொல்றான். அப்ப அந்த ஊர் மக்களுக்கு அவள் பேயின்னு தெரியாது, பேய் என்று தெரியாம வேற குழந்தை வேற வச்சுக்கிறான். என்னப்பா உன்னுடைய மனைவியும் குழந்தையும் ஒதுக்குற, நீ தப்பல்லவா, எனவே இன்று இரவாய் விட்டது, இன்று இரவு இந்த ஊர்ல தங்குங்க, நாளைக்கெல்லாம் உங்களுடைய வழக்கெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு நான் சொல்றோம், நன்றா தூங்குங்க, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்றான். அப்ப அவன் சொல்றான், இந்த பேயோடு நான் இருக்க முடியாதுங்க, ராத்திரி இருந்தா என்னை கொன்னுடுவாயோ, அவள் என் பெண் அல்ல அவ பேய் என்று அவனு சொல்றான். அதனால்தான் அந்த வாள் வச்சிட்டு இருக்கின்றான். அந்த பொண்ணு என்ன சொல்ற, பேயாக இருக்கிற நீல் என்ன சொல்றா, என்னை கொள்வதற்கு தான் அந்த வாழை வச்சுங்கிறான், எனவே நான் தனியாக விட்டு வாழை எழுதி ராத்திரி என்ன கொண்டுடுவான், கச்சையில கொடுத்துருவான், எனவே அந்த வாழை வாங்கிடுங்க. அதுவும் நியாயம் தானேப்பா, மனைவியோடு போய் படுக்க போறேன், நீ உனக்கு வாழை எதுக்கு, உனக்கு குழந்தையுமா இருக்கு, போய் இரவு நல்லா தூங்கு என்று வாழை பிடிங்கிறான். அந்த ஊர் மக்கள் வாழை பிடிக்கிட்டு சொல்றான், அப்ப சொல்றான், இல்லை நீங்க தப்பு பண்றீங்க, நிச்சயமாக என்னை இவன் கொண்டுடுவா என்று சொல்ற பொழுது அவங்க சொல்றாங்க, கவலைப்படாதப்பா, ஒருவேளை உன்னை கொன்றுவிட்டால் நாங்கள் எல்லாம் தீப்பாய்வோம், கவலைப்படாத என்று உறுதி சொல்றான். உனக்கு கவலை தப்பு வராது, அவர் உண்மையான மனைவிதான், நீ பேய் பேய்னு சொல்ற என்று அவர்கள் நம்புகிறார்கள். பழையனூரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வேளாளர்கள், அந்த வேளாளர்கள் நம்பி நீ போய் தங்கடா இரவுன்னு சொன்ன உடனே வேற வழி கிடையாது, அவன் போய் இரவு தங்குறான். வந்த நீலி அதே போல அவனை கொன்று மறைந்து கொன்று விட்டு மறைஞ்சிடுறான். மறுநாள் காலையில் இவரெல்லாம் போய் பார்த்தா சொன்னது போல இறந்து கிடக்கிறான், கொலையுண்டு கிடக்கிறான் அந்த வாணிகன். பெண்ணாக வந்த மனைவியாக வந்த பேயால் மறைஞ்சு போயிட்டா குழந்தையும் கிடையாது. அப்போதான் உண்மை தெரிகிறது, இந்த வாணிகன் உண்மைதான் சொல்லியிருக்கிறான், தன்னோடு வந்தது பேய் அல்லவா, அதை சொன்னா நாம தான் நம்பா போயிட்டோம், அது நம்பாமல் அவனை வந்து அனுப்பி அவனை கொன்று விட்டோமே, நாம் தான் கொன்று விட்டோம் என்று ரொம்ப வருந்துறாங்க.
வருந்து விட்டு என்ன சொல்கிறாங்க, நாமெல்லாம் அவனுக்கு ஒரு வடம் கொடுத்தோம், வாக்கு கொடுத்தோம் இல்லையா அப்பா, ஒருவேளை அது மாதிரி தப்பு நடந்தால் நாங்களாம் தீப்பாய்வோன்னு சொன்னோம் இல்லையா, எனவே நாம் தீப்பாயலாம் என்று முடிவெடுக்கிறாரு. இப்போ அதில் என்ன அந்த வரலாற்று என்னன்னு சொன்னால், வாக்கு கொடுத்த அந்த வாணிகன் இறந்து போயிட்டான், மனைவியாக நீலியாக வந்த அந்த பெண்ணு பேயாகிற அவ மறந்து போயிட்டான், யாரும் அங்கே வந்து அவங்களை கேட்க போகிறது கிடையாது, நீங்கள் அவனுக்கு அந்த வணிகனுக்கு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களே நீங்கள் தீப்பாயின்னு யாரும் சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா அது முடிஞ்சு போன கதை, நீங்கள் தீப்பாயிருந்தானா பாயவிட்டானா, தீப்பாயிருந்தான் வந்துருப்போறானா என்று தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் கொடுத்த வாக்கு நாம் சொல்லிட்டோம் என்று யாரோ ஒரு வாணிகன் இறந்து போயிட்டான், கொடுத்த வாக்கிற்காக தீ மூட்டி இறந்தார்கள், தீப்பாய்ந்து இறந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா பழையனூர் திரு ஆலங்காட்டு பக்கத்தில் பழையனூர் மண்டபம், பெரிய குழி மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் உருவங்களை பொறிச்சிருப்பாங்க, இவங்கெல்லாம் தீப்பாய்ந்த இடம் இது என்று சொல்லி அங்கே ஒரு நினைவு சின்னமாக வகுத்துருக்காங்க. நாங்கள்லாம் போய் பார்த்துருக்குறோம், டாக்டர் அம்மாவுக்கு தெரியும், அவங்க கொஞ்சம் பேசியிருக்காங்க, ஏதோ கொஞ்சம் பேசணும் சுருக்கமாக ஏதோ அந்த வரலாற்றை சொன்னேன். அது இப்போ அந்த செய்தி சொல்கிறாருங்க, அந்த விஷயந்தான் இங்கே சொல்கிறார் பாருங்கள், என்ன அழகாக சொல்கிறார் செய்கிடார், நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர்னர், பழையனூரில் வாழ்ந்த தொண்டர்கள் எல்லாம் பெருமானுக்கு தொண்டாக இருக்கிறவன் நீதிமான்கள் அவங்கள்லாம், நவை வந்து உற்ற போதுன்னர், நவை என்றால் குற்றம், நாம் ஏதோ ஒன்று எண்ணினோம் பெரிய குற்றம் வந்து பெரும் குற்றம் வந்து விட்டதை இறந்து போயிட்டான், உற்ற போது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையினர், நிச்சயமாக நாங்கள் இறந்து போகிறோம்னு சொன்னா இல்லையா, சபரம் கொடுத்தாங்க இல்லையா, வாக்குறுதி கொடுத்தாங்க, பா கவலைப்படாத உனக்கு ஒன்றும் நடக்காது, நடந்தால் நாங்கள் உயிரை கொடுக்குறோன்னு சொன்னாங்க இல்லையா, அதை சொல்கிறாருங்க, தம் உயிரையும் வணிகனுக்கு கொடுத்த சொற்ற சொல் சொன்ன சொல், சொல் முக்கியமா உயிர் முக்கியமானு பார்க்குறாராம், அதான் எழுதுறாரு சேர்க்கிறார், தொண்டர் நபை வந்து உற்ற போது தம் உயிரை உயிர் முக்கியமா, வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மெய்மையினர், ஏதோ யாரோ ஒரு வாணிகன் அவனுக்கு கொடுத்தது தான், அது யாரப்பார் உற்ற வேண்டியதானே, வணிகனுக்கு ஒரு கால் கொடுத்த சொற்ற மெய்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்றன, தீப்பாய்ந்தார்னு சொல்லலை, தீப்பாய்ந்தார்னு சொல்லாம உயிரை உயிரை போக்கிக் கொள்வதா, உயிரை காப்பாற்றிக் கொள்வதா, சொல்லை காப்பாற்றுவதா என்றால் அவர்கள் சொல்லை காத்தார்கள்ன்ற, அப்ப என்ன அர்த்தம், உயிரை போக்கிக் கொண்டார்னு சொல்லாம சொல்லை காப்பாற்றினார் என்று சொல்ற, சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெருந்தொண்டை நாடு என்று சொல்றார் நம்முடைய ஞானசம்பந்தருடைய ஆலங்காட்டு பரிகத்தில் அதை பாடுறாரு, அதையே நாம் கொஞ்சம் பார்த்தா நல்லது, ஆலங்காட்டு பரிகம் இந்த வரலாற்றை அப்படியே ஞானசம்பந்தர் பாடி எப்படிப்பட்ட நாடு இந்த நாடுன்றது அவர் சொல்றார். ஏன்னா ஆலங்காடு என்பது காரைக்காலமையார் ஆலங்காட்டியம் அடிகளின் பாடினது முதல் பாட்டு, துஞ்ச வருவார்னு நமக்கு அந்த பாட்டு தெரியும், அதாவது ஆலங்காட்டை மிதிக்க கூடாது என்று பழையனூர் இங்கதான் போய் அவர் இருந்தார், அவருடைய எல்லையா இருக்கிற பழையனூர்ல தான் அவர் தங்கினார் ஞானசம்பந்த பெருமான், அங்க தூங்க திருமடத்திலே தூங்குற பொழுது பெருமான் வந்து என்ன பாரு நீ வரலா வராட்ட பரவாயில்ல பாட்டு பாடக்கூடாதான், தூங்கிட்டு இருக்கேன் ஒரு பாட்டார் வந்து பாக்குற சரி ஒரு பதிகம் பாடக்கூடாதா என்று கேட்டாராம், அவங்க அவங்களுடைய பதிகத்து மேலே எவ்வளோ ஆசை இருப்பார்கள், சும்மா போயிடக்கூடாது என்று பாடக்கூடாதா என்று கேட்டிருக்கிறார், எழுந்து உட்கார்ந்து அப்படியே பாடுறார், துஞ்ச வருவாரும் தூங்குகிற பொழுது வருகிறானே பெருமான், என்ன அருமையான அகைச்சான்று இதெல்லாம் நமக்கு, துஞ்ச வருவாரும் தொழிப்பாரும், தொழிப்பார்னா என்ன வணங்குப்பா என்ன பாட்டு பாடு பாடுற கேட்கிறார் தொழிப்பார்னர், எத்தனையோ பாட்டு பாடுறோம் ஆலங்காட்டில் வந்து பாடமணி போலாமா என்று துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும், வழுவி போயினார் வழுவினா என்ன அர்த்தம், ஆலங்காட்டு உள்ள நான் போகல, உள்ள போகாம நான் இங்க வந்து படுத்துட்டேன், பாட்டும் பாடலை வழக்கம் போல பெருமானை பாடுற பதிகமும் பாடலை தலத்துக்குள்ளும் போகலை, வழுவி போய் கொஞ்சம் நகர்ந்து போய் நகர்ப்புறமாக இருக்கின்ற எந்த எல்லாம் இந்த ஊர்ல வந்து உட்கார்ந்து வழுவி போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாரும், எங்க போனாலும் நெஞ்சத்திலே புகுந்து நினைவிக்கிறான்,
மூனை சொல்லிட்டு சொல்றார், மூனை நட்பாய் வஞ்சப்படுத்து ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் படையனூர். இந்த இதே வரலாற்றை சொல்றார். ஒருத்தி வஞ்சப்படுத்தினாள், வஞ்சமாக பேயாக வந்து ஒருத்தி வாழ்நாள் கொண்டாள், ஒருத்தனுடைய வாழ்நாளை கொண்டாள், கொன்றாள், அந்த வாழ்நாள் கொண்டு வகை கேட்டு அஞ்சும் படையனூர்ல கொன்று விட்டான்னு சொன்ன உடனே அஜஜோ இப்படி போய் நடந்து விட்டதா என்று அஞ்சி தங்கள் உயிரை கொடுத்தார்கள். நீதியோடு இருந்து அவன் சொன்னான், வணிகன் சொன்னான், கேட்கலையே, நாமல்லவா அவனை கொன்று விட்டோம் என்று அஞ்சும் படையனூர் நீதிக்கு அஞ்சுகிறார்கள். நீதிக்கு அஞ்சு பேய்க்கு அஞ்சல, நீதிக்கு அஞ்சுறான், நீதிக்கு அஞ்சுகிறார்கள். வஞ்சப்படுத்து ஒருத்தி வாழ்நாள் கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் படையனூர் ஆலங்காட்டு எம் அடிகளே என்று திரு ஆலங்காட்டிலே பெருமான் நீதிமானாக இருக்கிறவன், அந்த நீதிமானாக இருக்கின்ற பெருமானை வழிபடுகின்ற வேளாளர் பெருமக்கள் எல்லாம் எவ்வளவு நீதியாக இருந்தார்கள் என்பதை சொல்லணும் அல்லவா என்றுதான் இங்கு திருக்குறிப்பு தொண்டை நாயனார்ல தொண்டை நாட்டு பெருமையாக சொல்ற பொழுது படையனூர்ல நடந்த அந்த நிகழ்ச்சியை குறிப்பாக அவர் சொல்லுகிறார். நற்றிரம்புரி படையனூர் சிறு தொண்டர், நற்றிரம்புரி படையனூர் நல்ல நேர்மையாக நீதியோடு வாழ்கின்றவர்கள் எல்லாம் நவை வந்தது, குற்றம் ஒரு தவறு நேர்ந்து போச்சு, நவைனா குற்றம், ஒரு தவறு நேர்ந்து விட்டது, நவை வந்து உற்றபோது தம் உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மீன்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்ற மீன்மை சொல்லை காப்பாற்றினார்கள். சேக்கிடாருக்கு மறந்தும் கூட அந்த மாதிரி ஒரு வார்த்தை வரமாட்டது, பாடலாலே உயிரை போக்கி கொண்டார்கள், தீப்பாய்ந்தார்கள், பாடலாம் இல்லையா, அது ஏன் நாம சொல்லுவானன்ற பெரிய நீதிமான்கள்லாம் வாழ்ந்த இடம். ஒரு வணிகனுக்காக உயிரையே கொடுக்குறாங்க, எவ்வளவு பெரிய ஆட்கள், பெருமான் மேல அவ்வளவு பக்தி அவங்களுக்கு எல்லாம், அந்த அடியார்களாக இருந்து நீதி செலுத்தியவர்கள் அவர்களை நம்ம சொல்லக்கூடாது, தீப்பாய்ந்தாரும் சொல்லக்கூடாது என்று உயிரா சொல்லா என்றால் சொல்லை காத்தார்கள், சொல்லை காத்தார்கள், அவங்க சொன்னபடியே நடந்தார்கள் என்பதுதான் அழகா சொல்ற. உயிரையும் வணிகனுக்கு ஒரு கால் சொற்ற மேன்மையும் மெய்மையும் தூக்கி அச்சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நாடு, பெரும் தொண்டை நாடு, இப்படி நீதி உள்ள நாடு அல்லவா என்று சொல்றார். அப்புறம் சேரமான் பெருமாள், அந்த சேரநாடு, அந்த சேரநாட்டோடு இவளுக்கு மைத்துவனும் மைத்துவனக்கேண்மை என்று ஒன்று சொல்றாங்க, அது வரலாறு, குறிப்பாக சுந்தரம் சார் கூட எழுதுறாங்க அதை பற்றி. ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சிற்சேரனார் திருமலை நாட்டு வாழ்நிலாவு பூன் வயவர்கள் மைத்துணக்கேண்மை பேண நீடிய முறை அது பெருந்தொண்டை நாடு. மைத்துணக்கேண்மை என்றார் மைத்துணன் முறை, அவங்களுக்குள்ள சேரநாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் ஒரு மைத்துண முறை என்கிறார்கள். அது என்ன வரலாறு என்றால், அந்த சேரநாட்டில் ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பஞ்சமாக இருக்கலாம், போர் சூழலோ எதுவோ அங்கே இருக்க முடியாத சூழ்நிலையால் ஏதோ அங்கே வந்து ஒரு பெரிய போர் நடந்திருக்கிறது, இருக்க முடியுமால் பல பேர் அந்த நாட்டை விட்டு வெளியே ஓடிடுறாங்க, அகதிகளாக எல்லா நாட்டுக்கு போகிறாங்க. அப்படி தொண்டை நாட்டுக்கு வந்ததில் ஒரு பெண் வந்தாளாம், ஒரு வாடகை பெண் வந்துட்டு ஒரு வேளாளர் குலத்தில் இருக்கின்ற ஒரு குடும்பத்திலே போய் அடைக்கலமாக போயிட்டான். ஒரு வாணிக பெண், சேரநாட்டு வாணிக பெண் வந்துட்டான், அந்த பெண்ணை தங்கள் பெண் போலவே வளர்த்து சேரநாட் கொஞ்சம் காலமெல்லாம் மாறிய பின்னாலே சேரநாட்டிலே ஒரு நல்ல ஒரு ஆண்மகனுக்கு அவளை திருமணம் செய்து கொடுத்தாங்களாம், திருமணம் செய்து அந்த நாட்டுக்கு அனுப்பினார்கள். எனவே தொண்டை நாடும் சேரநாடும் மைத்துணக்கேண்மையுடைய நாடு, சம்பந்தி போல இல்லையா, சம்பந்தி போல மாம மச்சான் போல ஆயிட்டாங்க என்று ஒரு அகதியாக வந்த ஒரு பெண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்கள் அது தொண்டை நாட்டுக்குள்ள ஒரு சிறப்பு என்று அடைக்கலமாக வந்து வந்த பொருளை இழந்து போன போது உயிரை கொடுத்தார்கள் படையனூர்ல. ஒரு பெண் அடைக்கலமாக வந்தபோது அந்த பெண்ணை வளர்த்து பின்னாலே சேரநாட்டுக்கு அனுப்பினார்கள், எல்லா செல்வங்களோடும் அனுப்பினார்கள் என்று வருது. அதனால இதெல்லாம் அதுதான் சொல்றாரு, எப்படி ஆணையாம் என நீரு கண்டுன்னர், பெருமானுடைய அருள் வடிவம், ஆணைன்னா அருள், பெருமானுடைய அருள் வடிவமே வடிவம் என்று நீர் கண்டார். எங்க ஒரு வண்ணான் துணியெல்லாம் தோய்த்து கொண்டு வரான், இப்ப நாம சொல்ல போறது திருக்குறிப்பு தொண்டனாரு ஒரு வண்ணான் தான், அவரும் ஒரு ஏகாலி தான்,
சேரநாட்டு ஏகாலி அவர் என்ன பண்ணார், அவர் வண்ண உப்பு எல்லாம் சுமந்து கொண்டு உடம்பெல்லாம் வந்து உப்பு பூத்த மாதிரி இருக்குன்றான். உவர்மண், உவர்மண்ணினாலே வெள்ள வெளியேன்னு இருக்குது. அதை சுமந்து கொண்டு வருகிறான் சேரமான் பெருமாள் நாயனார். வீதி உலா வருகிறார், யானையில வர, யானை மேல வர்றார். யானை மேல வர்ற பொழுது அவரை பார்க்கிறார் உவர்மண்ணோடு இருக்கின்ற அந்த ஏகாலி வண்ணான். கொஞ்சம் தள்ளி நிக்கிறான், ஒதுங்கி நிக்கிறான். அரசர் வராரின் இவர் பார்த்தார், முழுக்க முழுக்க திருநீர் பூசிக்கிட்டு ஒருத்தர் இருக்கிறான்பா இல்லையா, அவருக்கு கவர்மெண்ட் நான் தெரியல. திருநீர் பூசிக்கொண்டு ஒருவர் இருக்கிறான், அதை விட்டு எப்படி நான் போறது, உடனே இறங்கிட்டாராம். இடங்கி போய் அப்படியே விழுந்து வணங்குறார். அவன் அலறி போறான், பின்னால் அதை சொல்ல போறார், சேர்க்கிறார், சொல்ல போறார் அதை. சேரமான் பெருமாள் நாயர், யார் என்று அடியேனை கொண்டதும், ஐயோ என்னை யார் யார் நினைச்சீங்கன்னா, யார் என்று அடியேனை கொண்டது, அடியேன் அடி வண்ணான், ஐயோ வண்ணாயானான், என்ன போய் கும்பிடுறீங்களே என்று ஒரு பட்டத்து அரசர் வந்து கும்பிட்டு அவனுக்கு எப்படி இருக்கும், பயந்து போய், யார் என்று அடியேனை கொண்டது, அடியேன் அடி வண்ணான். அவர் உடனே சொன்னாரா, அடியேன் அடிச்சேரன்னாராம், நீ அடிவண்ணா இருக்கலாம்ப்பா, நான் அடிச்சேரன்ப்பா. திருநீற்றில் வார வேடம் நினைப்பிச்சு வருந்தாது ஏகும்னார். நான் எங்கேயோ போயிட்டு இருந்தேன், திடீர்னு உன்னை திருநீற்று வடிவை காண்பித்து பெருமானை நினைவுபடுத்த இல்லையா, திருநீற்றில் வார வடிவம், திருநீர் பூசுகின்ற அன்பினுடைய வடிவமாக இருக்கின்ற அந்த அடியார் வடிவம், அதன் மூலமாக பெருமானை எனக்கு நினைப்பித்தாயே, திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாது ஏகும். உங்களுக்கு அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களை நான் வணங்க வேண்டும், என்ன நான் வணங்கிட்டேன்னு நினைக்காதீங்க, வருந்தாது ஏகும் என முடிந்தார் என்றார். அந்த சேர, அந்த சேரவான் பெருமாளுக்கு எவ்வளவு பக்தி ஒரு அரசன் இருந்தார்னு பார்க்கும். அதுதான் இங்க சொல்றார், சிறப்பா சொல்றார். சேரலுக்கு என்ன பெருமை, ஆணையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் என் அடிச்சேரன் சொன்னார், அடிச்சேரன் என்னும் சேன் உலாவு சீர் சேரனார். பெரிய சேரமான் பெருமாள் நாயனார் எங்க கைலாயத்துல போய் பாட போறாரு, கைலாயத்துல போய் ஞான உலா பாட போறார். சுந்தரருக்கு பெரும் தோழமையா இருந்தவர், அப்படிப்பட்டவர் ஒரு வண்ணானை வணங்குகிறார். சேனுலாவு சீர் சேரனார் திருமலை நாட்டு, திருமலை நாடு சேரநாடு, வான் இலாவு பூன் பயவர்கள், பயவர்கள் வெற்றி பெற்ற வீரர்கள், வீரர்கள்லாம் இருக்க சேர மன்னர்கள், பயவர்னா சேரலுக்கு ஒரு அர்த்தம், பயவர்கள் மைத்துன கேண்மை, பேணன் ஈடிய முறையது பெருந்தொண்டை நாடு, மைத்துன கேண்மையோடு சேரநாட்டோடு உறவு கொண்ட நாடு பெருந்தொண்டை நாடுன்னு. அதுக்கப்புறம் கரை விளங்கிய கண்டர்பால் காதல் செய்யும் முறைமை நிறைவுறைந்திட நேரடை அறம் புரிந்ததனால் பிறை உறிஞ்சையில் பதிப்பையில் பெருந்துண்டை நாடு முறைமையாம் என உலகினில் மிகுமொழி, மிகுமொழி உடைத்தால். அதாவது கரை விளங்கிய கண்டம், கரைக்கண்டம், ஆமா, கண்டர்பால் காதல் செய்யும் முறைமையினால் நிறை புரிந்திட நேரடி அறம் புரிந்தாள். அதாவது கரைக்கண்டனாக விளங்குகின்ற ஏகம்ப பெருமானை வணங்குகிறாள் உமையம்மை. பூசை முடித்து விட்டு என்ன கேட்கிறான்னா, எனக்கு நான் இங்கே இந்த தலத்திலே இருந்து கொண்டு 32 அறங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறாள். எனவே பூஜை செய்து முடித்து பின்னாலே அறம் புரிகின்றாள், 32 அறங்களையும் அங்கே வளர்த்தாள். அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊர், உமையம்மை அறம் புரிந்த ஊர் அது. அதனால அது எங்க பிறை உலார் பிறை உறிஞ்சியில் இருக்கும் பாட்டில் உறிஞ்சி சின்னறி போட்டிருப்பாங்க, இடைநீர் போட்டிருப்பாங்க. இந்த இடைநீர் இருந்தால் அது உராய்தல் அர்த்தம், பழைய சொல்லுது உறிஞ்சல் என்றால் உராய்தல். பிறை வந்து இளம்பிறை உராய்கின்ற அப்படிப்பட்ட உயர்ந்த மதில், மதில் உயர்ந்திருக்கிறதா, வானத்து மதி வந்து உராய்ந்து போகிற அளவுக்கு உள்ள ஒரு பெரிய மதில், அப்படிப்பட்ட அது பெருந்துண்டை நாடு. அங்கே முறைமையாம் என உலகில் மிக முடிந்தது என்றார். பெருமானுடைய சிவநெறி, பெருமான் காட்டி அந்த சிவநெறி அங்கே உயர்ந்திருந்தது, அதை காட்டினாள், செவ்வூஜை செய்து உமையம்மை காட்டினாள். இப்படியல்லவா வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஆகம நதியை காட்டி வழிபாடு செய்தாள் அல்லவா. அப்படிப்பட்ட சிறந்த மொழிகளை பெற்றது, புகழ்மொழியை பெற்றது இந்த நாடு என்று அதுவரையில் பொதுவாக சில வரலாறுகளை சொன்னார். அதாவது தழுவக்குடைந்த படலமாக பூஜை ஆகம பூஜை செய்தது, அப்புறம் நடுநிலைமையோடு பழையனூர் நீலிக்காக உயிர் விட்டது, சேரமான் பெருமாள் நாயனார் அவருடைய அந்த நாட்டு பெண்ணை
இவர்கள் வளர்த்து அதே நாட்டுக்கு அனுப்பியது, 32 அறங்களை ஓயம்மை வளர்த்தது என்று இதெல்லாம் வரலாற்று செய்தியாக சொன்னார். இனிமேற்பட்டு இலக்கியமாக கொஞ்சம் நயமாக சிலவற்றை சொல்ல போறார், இலக்கிய நயமாக வர்ணிக்க போறார். அதுதான், அது ஒரு வழக்கம் அதுக்காக. ஆனால் அதுலேயும் ரொம்ப அழகா சொல்றார், ஒரே பாட்டில் நாலு நேரம் அப்படி சொல்லி போவார். நான்கு நாள் குறிஞ்சி முல்லை மருந்து சொல்லிட்டு போவார். முதல்ல பாருங்க, தாவில் செம்மணி அருவி ஆறு இழிவன சாரல், பூமியில் வண்டிலம் புதுநரவு அருந்துவ புறவும், வாவி நீழ்கையில் வரம்பில் உகைப்பன மருதம், நீவி நித்திரம் பரத்தையர் உணக்குவ நெய்தல் அப்படின்னு. அதாவது சாரல் என்று சொன்னால் மலைச்சாரல், அது குறிஞ்சி சாரல்னு சொல்றார், அது மலைச்சார். தாவில், தாவில் என்றால் குற்றமில்லாத அர்த்தம், குறையாத அர்த்தம். குறையாத செம்மணிகளை எல்லாம் மலையிலிருந்து உருட்டி கொண்டு வருதான், மணிகளெல்லாம் உருட்டி கொண்டு அருவி வருதான். தாவில் செம்மணி அருவி ஆறு, அருவி வந்து கீழே விழுந்து ஆறா போகுது, அந்த அருவி மேலே இருந்து சாரல் இருந்து கீழே இறங்குதான். அருவி ஆறு என ஆறு இழிவன வேகமா இறங்குகிறது. அப்போ தொண்டை நாட்டில் எங்க சார் மலைன்னு நீங்க கேட்கலாம், கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா இருக்கும், மலையெல்லாம் பார்த்தா தெரியும். திருவண்ணாமலை இன்னைக்கு நடுநாடா போயிடுச்சு, இருந்தாலும் அதுவும் தொண்டை நாட்டு பகுதி தான். இந்த பக்கத்தில் காலத்தி மலை, அது நமக்குடையது, இல்லை ஏதாவது சொல்ல போகிறார், காலத்தினமுடையது. இந்த பக்கம் இப்படி திருவண்ணாமலை சொல்கிறோம். சென்னையே பார்த்தீங்கன்னா பல மலைகள் அங்கேயே இருக்குது, சென்னையிலே இருக்கு, பரங்கிமலை இருக்குது பார்க்குறோம், பரங்கிமலைன்றாங்க அது. பல்லாவரமலை, எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலே பல்லாவரமலை இருக்குது, பெரிய மலை. பல்லாவரமலை பற்றி ஒரு சொல்கிறாங்க, இந்த பல்லாவரமலை தான் ஆதி மனிதர்லாம் வாழ்ந்த இடம்ன்றாங்க. ஆதி மனிதர் இங்கே தான் இருந்தான்றாங்க, ஆதி மனித தோற்றமே இங்கே தான்றாங்க, கற்கால மனிதர்கள் இருந்த இடம் என்கிறார், அதுக்கெல்லாம் சான்றுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் மலைகள், இப்போ செங்கல்பட்டு போகணும்னா மலைகள் இல்லை, மலைகள் நிறைய உண்டு நம்ம. அருவி அந்த காலத்தில் வளமாக இருந்தது, அருவிலாம் இருந்தது. எனவே தாவில் செம்மணி அருவி ஆறு இடிவன சாரல், மலைச்சாரல் உண்டு. புறவம் என்றால் காடு, புறவம் என்றால் காடு. பூவில் வண்டினம் புது நரவு அருந்தும், நாள்தோறும் புதுப்பூக்களிலே சென்று மது அருந்துமாம். காலங்கார்த்தால போய் டாஸ்மாகில் உட்கார்றாலே சில பேர் மது கடையில் போய் உட்காடுறான், திறந்த உடனே போய் உட்காந்துடுறான் பாருங்க. அந்த மாதிரி பூ அந்த வண்டிகள் என்ன பண்ணுதான், நேரம் முதல்ல அங்கே தான் போதும். பூவில் வண்டினம் புது நரவுந்த, புதுசாக சாப்பிடலாம், ஜஸ்ட் அப்போ தான் வந்துருக்கு புதுசாக இல்லையா, சீல் உடச்சி சாப்பிட்ற மாதிரி புது நரவு. புது பூக்கள் மலர்ந்த உடனே போய் அங்கே சாப்பிடணும். பூவில் வண்டியினம் புது நரவு அருந்துவே புறவம் அப்படின்ற, நரவம்னா தேன் அர்த்தம், புது தேன், மது தேன் அது புது தேன். அதை காட்டில் இருக்கிற வண்டுகள், மரத்துகளில் இருக்கிற பூக்கள் எல்லாம் வண்டுகள் சாப்பிடுதான். அப்புறம் வாவி நீழ்கையில் வரம்பு இர உகைப்பன மருதம், மருத மரம் வயல் இருக்கு இல்லையா, வயல்ல மீன்கள்லாம் துள்ளுகிறதாம். வாவி என்றால் குளம் அர்த்தம், மருதநிலத்தில் இருக்கின்ற நீர்நிலை குளம் அங்கெல்லாம் சரி. வரம்பு என்றால் கரை, அந்த கரையை போய் இடிக்குதான் அப்படி, அந்த திமிர் பிடிச்சு போய் அவ்வளோ சாப்பிட்ருக்கு கையல் மீன், சும்மா இருக்க முடியல துள்ளுது, சும்மா இருக்க முடியல, அது நேராக எங்கே துள்ளுதான், கரைக்கு போய் மோதுதான், அது கரைக்கு போய் மோதிட்டு வருதான். வாவி நீள் கையல் வரம்பு இர உகைப்பன, உகைப்பனை என்றால் உதைப்பது போல, கரையை இடிக்குதான் போட்டு, அப்படிப்பட்ட மருதம் மருத வளம். அப்புறம் ஒன்று சொன்னார் பாருங்க, பட்டினப்பாலை என்ற ஒரு சங்க இலக்கிய பாட்டு, அதில் ஒன்று சொல்கிறார் பட்டினப்பாளைய ஆசிரியர், கடையலூர் உருத்திரம் கண்ணனார் என்ற ஒரு புலவர். அவர் என்ன சொல்றார், புகார் நகரத்தில் நிறைய நெல் விளையுதான், சோழ நாடு அல்லவா, நிறைய நெல் விளையுதான். அந்த நெல்லை எல்லாம் பெரிய ஒரு பரப்பில் போட்டு வீட்டு முன்னத்தை முற்றம், வீட்டுக்கு முன்னே பெரிய முற்றத்தில் போட்டு காய வைக்கிறாங்க, நெல் உணக்குகிறாள், காய வைக்கிறாங்க. அந்த நெல்லை கொத்துவதற்கு கோழி வருதான், கோழி வந்து அந்த நெல்லை கொத்தலான்னு வருதான். இந்த இளம் பெண்கள்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்களே, எத்தனை முறை எழுந்தேழுந்து அந்த கோழியை ஓட்டுறது, அவனால முடியல, திருப்பி திருப்பி கோழி வந்து கொடுத்துது, வேற ஒன்றும் பண்ணல. அவங்க என்ன பண்றாங்களா, காதலுகிற குழை இருக்குல்ல பொன் குழை, அந்த குழையை கழட்டி போடுறாங்களா, தூக்கி கல்லடிகிற மாதிரி போடுறாங்களா. அதாவது நெல்லை காப்பாற்றுவதற்கு காதல இருக்கிற பொன் குழையை எரிகிறார்கள், எரிகிற பொழுது அதெல்லாம் நிறைய கிடக்குதான், அந்த மாதிரி நிறைய கிடக்குதான் அங்கே. அப்புறம் அதை யாரும் எடுக்கல, அப்படியே கிடக்குதான். அந்த ஊரில் இருக்கிற குழந்தைகள்
நடைவண்டி ஓட்டிட்டு வருதான், சிறு தேர் மூன்று முக்கால்ன்றார், மூன்று மூன்று சக்கரம் அது, முன்ன ஒரு சக்கரம் இருக்கும் ரெண்டு சக்கரம் இருக்கும் நடைவண்டி சொல்லுவாங்க, அதை வந்து ஓட்டிட்டு வருதான். சின்ன சின்ன சக்கரம் இல்லையா, அதை வேகமாக ஓட்டுற போடுது. எரிந்த இந்த குழை இருக்கு இல்லையா பெரிய குழை, அது கல் மாதிரி தடுக்குதான், அது போக முடியலாம் எழுக்க முடியல அப்படியே தள்ளுதான். குழந்தைகள் தேர் ஓட்ட முடியாமல் கோழி எரிந்த கொடுங்கார் கணங்குழைந்தார். கோழி வே கோழியை விரட்டுவதற்காக தம்முடைய காதுகளிலே வளைந்திருக்கின்ற அந்த குழைகளை எடுத்து எறிகிறாள் எரிந்த கொடுங்கடை. அந்த உணங்கு உணாக்கவரும் உணக்குகிற காய்ச்சி இருக்கிற காய வைத்திருக்கின்ற நிலை கவருகின்ற கோழிகள் உணங்குணாக்கவரும் கோழி எறிந்த கொடுங்கார் கணங்குழை முக்கால் முக்கால் சிறுதே மூன்று கால் மூன்று சக்கனுடைய சிறுதேர் முன்வழி புறவியின்றி உருட்டும் சேர்ந்தார். தேர்னா குதிரை இருக்கும், குதிரை தான் தேரை இழுக்கும், இது குதிரை கிடையாது, குதிரை இல்லாமல் புறவியின்றி உருட்டும்னர், குதிரை இல்லாமலே உருட்டுகின்ற இந்த மூன்று கால் தேர் இருக்கு இல்லையா, அந்த தேர்ல முன்வழி விளக்கும் போகின்ற வழியை தடுக்கும் என்று பெரிய பட்டினப்பால் பெரிய வளமாக இருந்த நாடு என்று நெல்லுக்காக பொன்ன தூக்கி போட்டான்றான், நெல்லுக்காக பொன்ன தூக்கி போட்டான் பார்ப்பா என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட நாடுன்னு அழகா கற்பனை செய்கிறார் வளத்துக்கு. நம்ம சேர்க்கடாதான் ஒரே வரி சொல்லிட்ட, பரத்தியர் என்றால் நெய்தல் நிலத்தில் இருக்கிறவங்க மீனவர்கள். பொதுவாக எல்லாருடைய மீனவர்களிடத்துல எங்க போனா என்ன இருக்கும், பொதுவாக மீன் பக்கம் போனீங்கன்னா கடல் பக்கம் போனீங்கன்னா, இப்ப சென்னை பக்கம்லாம் போறீங்க, சிங்கப்பூர் எங்க போனாலும் கடல் தானே, எங்க போனாலும் என்ன இருக்கு, மீனை தான் வச்சிருப்பாங்க, மீனை உழைத்து வச்சிருப்பாங்க, மீனை உழைத்துத்தான் அது விற்பனை செய்வாங்க, மீன் உணக்குவார்கள், அதுதான் இயல்பு. இங்க அப்படி இல்லையா, தொண்டை நாட்டில் இப்படியா, நீவி நித்தியலம், நித்தியலாம் முத்துக்களா, முத்துக்களை நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை காய வச்சிருக்காங்க, முத்துக்களை காய வைத்திருக்கிறார்கள் என்றால் சிப்பியிலிருந்து எடுத்தா அது ஈரமா இருக்கும், சரைப்பற்றோடு இருக்கும், அதெல்லாம் நன்றாக காய்ந்த பின்னால்தான் முத்து எடுக்கணும், அதுக்காக முத்துக்களை காய வைத்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் நெல்லை உணக்குவதற்காக பொன்னை தூ எறிஞ்சாங்க, இவங்க முத்துக்களையே உணக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மீன் அல்லவா. நீவி நித்தியலம் பரத்தையர், நித்தியலம் பரத்தையர் உணக்குவ, உணக்குவே என்றால் காய போடுவாங்க, நெய்தல் நிலத்திலே அப்படி முத்துக்கள் காய்கின்றன. அந்த ஒரே ஒரு விஷயத்திலே சொல்லிட்டார் எவ்வளவு வளமானவர்கள் சொல்லிட்டு, முத்துக்களை எல்லாம் காய வச்சுட்டு இருக்காங்கண்ணா, நெல் மாதிரி காய வச்சுக்கிறான், ஒன்னா ரெண்டா நெல், ஆடி முத்து தான் சிறந்ததா சொல்லுவாங்க. முத்துக்கள் பிறக்கின்ற இடமாக நிறைய சொல்றோம் இல்லையா நம்ம தமிழ்ல, கடல்ல பிறப்பது கடல் முத்து பிறக்கும், யானையினுடைய மறுப்பு தந்தத்திலே பிறக்கும், மூங்கிலுடைய அந்த மூங்கில் முற்றிய மூங்கில் என்றால் அதில் பிறக்கும், முற்றிய கரும்பிலே பிறக்கும், சங்கிலே பிறக்கும் சொல்றாங்க, எத்தனையோ முத்துக்கள்லாம் இப்படி பிறக்கும், அதெல்லாம் சிறந்த முத்துக்கள் அல்ல, கடலிலே பிறக்கின்ற முத்து தான் சிறந்த முத்துன்றாங்க, அதான் ஆழி முத்துன்னு வாங்க, ஆழி முத்து என்றது. பாண்டியன் இந்நாட்டுடைத்து நல்ல தமிழ் என்று பாடிய அந்த பாண்டி நாட்டில் கம்பர் பாடுறார், முத்தமிழ் மட்டும் அல்ல அத்திருத்தகு நாட்டினை அண்டர் நாடு ஒத்திருக்கும் என்றால் உரை ஒக்குமோன்ற, தேவலோகமே சிறந்தது கிடையாதுங்க, பாண்டி நாட்டை பார்க்கிற பொழுது தேவலோகம் ஒன்றும் கிடையாது, அத்திருத்தகு நாட்டினை தேவலோகம் இதுக்கு சமமாக கிடையாது, ஒத்திருக்குமோன்னு அதெல்லாம் கிடையாது. ஏன் என்றால் முத்தும் முத்தமிழும் தந்து முற்றலால், பாண்டி நாட்டில் முத்தும் கிடைக்கிறது முத்தமிழும் கிடைக்கிறது, இந்த ரெண்டும் அங்கே கிடைக்காது, பக்கத்திலேயே அந்த கொற்கை எல்லாம் நீங்கள் முத்து கொற்கை முத்து எல்லாம் சொல்லுவாங்க, தொண்டி முசிறி இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த துறைமுகங்கள், அதனால பாண்டி நாட்டினுடைய முத்துக்கள் சிறந்தது, இதெல்லாம் வரலாறுங்க. அந்த பேர்னா கிளியோபாட்ரா, கிளியோபாட்ரா என்ற அழகி என்ன பண்ணாலாம், எகிப்து அழகியாவோ எகிப்தி அழகி, அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், வாங்கினா பாண்டி நாட்டு முத்து வாங்கு, இல்லைன்னா வாங்காதனாலாம், கட்னா காஞ்சிபுரம் பட்டு சேலை தான் வாங்கணும், வேற எங்கேயும் வேணாம், இந்த பட்டெல்லாம் வேணாம் என்று சொல்றாங்களே இப்ப இருக்கிற பெண்கள். அதே போல கிளியோபாட்ரா என்ன பண்ணலாம், வாங்கினால் பாண்டி நாட்டு முத்து வாங்குன்னு சொல்லி அளவு கடந்த முத்துக்களை வாங்கினாலும் அந்த அம்மா அளவு கடந்த முத்துக்களை வாங்கினான், பாண்டி நாட்டு முத்துக்களை எரித்தான், அந்த முத்துக்களை மதுவிலே போட்டு சாப்பிடுவான்னு வாங்க, அந்த மது சுவையா இருக்கும், அந்த முத்துக்களை மதுவில் போட்டு சாப்பிடுவான், இதெல்லாம் அந்த காலத்து மருத்துவ முறைகள், அதாவது இந்த அழகை பாதுகாக்கின்ற முறை இருக்கு இல்லையா, சிலதெல்லாம் அந்த
பார்லருக்கு போகிறாங்களே இப்போ அந்த பார்லர் ஃபேஷியெல்லாம் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பல பலன்னு இருக்கணும் மேனின்றதுக்காக அந்த காலத்தை முத்துக்கள் போட்டு அந்த கிளியை பற்ற அழகானவன் அந்த அவளை பற்றி நிறைய நமக்கு பழமொழிலாம் உண்டு. கிளியோ பாட்டாருடைய முகம் மூக்கு கொஞ்சம் வேறு மாதிரி வளைந்திருந்தால் இந்த வரலாறு போயிருக்க இருந்திருக்காது. அந்த அழகுக்காக எத்தனை பேர் செத்தான் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. அதில் என்ன எழுதுறான், அந்த எகிப்து நாட்டு புலவன் ஒருத்தன் எழுதுறான், கிரேக்க புலவன் என்ன எழுதுறானா, என்ன இந்தம்மா இந்த அரசி, இந்த நான் கிரேக்க நாட்டினுடைய கருவூலத்தை எல்லாம் பாண்டி நாட்டு முத்துக்களையே வாங்கி கஜானாவை காலி பண்ணிடுவா போலதுன்னு பாடுறான் எழுதுறான் வரலாறு. நம்ம பாண்டி நாட்டு முத்துக்களை வாங்கி வாங்கி கிளியப்பற்றாய குவித்தாளாம், அந்த கிரேக்க நாட்டினுடைய கஜானாவே காலியாகும் பொழுதே என்று ஒருத்தன் பாடுறாங்க எழுதுறான். அவ்வளோ அவ்வளோ பொன்னையும் முத்தையெல்லாம் நம்ம மயில் பீரி இவற்றையெல்லாம் ஏற்றுப்படி செய்திருக்கிறோம். எனவே பாண்டி நாடு முத்துடைய நாடு தான். இங்கே உனக்குவன நீவி நித்தியலம் பரத்தையர் உனக்குவ நெய்தல் என்று தொண்டை நாட்டில் கடல் இருக்கிறது, மலை இருக்கிறது, வயல் இருக்கிறது, காடு இருக்கிறது என்று சொன்னார். அதான் பின்னால் சொல்ல போறார். அதெல்லாம் என்னென்ன குறவர் பன்மணி அரித்து இதை விதைப்பன குறிஞ்சி, கரவை ஆண் நிறை மானுடன் பயில்வன காணம், பறவை தாமரை இருந்து இரவு அருந்தும் அருந்துவ படனம், சுரவம் சுரவமுள் மறுப்பு அணங்கயர் வணங்க அணங்க அயர்வன கழிச்சூழல் என்று நான்க சொன்னார். முதல்ல சொல்றது குறிஞ்சியை சொன்னார். மலை குறவர்களெல்லாம் பன்மணி அரிக்கிறார்கள். பாட்டு தப்பா இருக்கு நினைக்கிறேன், உங்க புத்தகத்தில் எப்படின்னு தெரியல. குறவர் பன்மணி அரித்து திணை விதைப்பனா திதை விதைப்பனான்றது தப்பா இருக்கு, பார்க்கணும். நீங்க கொஞ்சம் இருங்க, நான் பார்த்துறேன். இல்ல அரித்து இதை தான் சொல்றேன், இதை விதைப்பன குறிஞ்சி அரித்துன்னு இதை தான் அரித்து இதை. சரி, நான் ஒரு திணைன்னு பார்த்தேன். குறவர் பன்மணி அரித்து இதை விதைப்பன குறிஞ்சி என்ன, குறிஞ்சி நிலத்துல என்ன இருக்குதான், பல மணிகள் எல்லாம் தோன்றுகிறதான், தானா தோன்றி இருக்குதான். இதை விதைப்பது எது, குறிஞ்சி நிலம், வளமான குறிஞ்சி நிலம். எனவே அந்த குறவர்கள்லாம் என்ன பண்றாங்க, நாள்தோறும் மண்ணை தோன்றாங்க, மலைப்பக்கமாக தோண்டி தோண்டி அந்த மணிகளை எடுக்கிறார்கள், பொன் போன்ற மணிகளை எல்லாம் எடுக்கிறார்கள் குறவர்கள், அரித்து எடுக்கிறார், மண்ணிலிருந்து அதை அரித்து எடுக்கிறார்னு பார்க்கும். கரவை ஆண் நிறை பசுக்கள் அதெல்லாம் மானுடன் பயில்வன, மானுடன் மானோடு சேர்ந்து பயில்தான், மானும் பசுக்களுமாக அங்கே மேய்கின்றன. அது காணம் என்றால் முல்லை காடு. பறவை மட்டும் என்ன பண்ணார் பாருங்க, பறவை தாமரை இருந்து இரவு அருந்துவன்ன வயல்வெளி, தாமரை பூக்களாக நிறைய பூத்து கிடக்குதான். இப்போ நாம் கூட ஹோட்டலுக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு நல்ல இடமா போட்டு அப்படி உட்காரணும், லைட்டு லேசாக இருக்கணும், ஏசி இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஷாப்பிங்லாம் போயிட்டு உட்கார்ந்து கொண்டு ஒரு ஃபீஸ்ட் சாப்பிட்றோம்ல, ஏதாவது ஒன்று சாப்பிட்றோம்லையா. அதுபோல் அங்கே என்ன பண்ணுதான், பறவைகள்லாம் நியாயமாக பார்த்தா சுறாமி, இரவுனா சுறாமி மீனே வச்சுங்க, மீன்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு பறந்து போயிடும் பறவையெல்லாம். எப்பவுமே அது குத்தி அப்படிதான், மீன் கொத்தி கூட என்ன பண்ணும், வரும் கொத்தி கொண்டு வேகமாக போயிட்டு மரத்தில் போய் உட்காந்து சாப்பிடும். இந்த இங்கே அப்படி கிடையாதான், இந்த பறவைகள்லாம் பயமே கிடையாது, ஏன்னா நிறைய கிடைக்குது, இதில் தான் கிடைக்கும், சண்டை போடுறது கிடையாது, அதை துரத்தரும் கிடையாது. எனவே அது என்ன பண்ணிச்சான், தாமரையே இடமாக உட்காந்துச்சு, அங்கேயே உட்காந்துச்சான், அதுதான் நல்ல குஷன் மாதிரி இருக்குது இல்லையா ஜம்மன், அப்படி உட்கார்ந்து வச்சான். நம்ம போய் அப்படி தானே உட்கார்றோம், ஹோட்டலில் அப்படி தானே உட்கார்றோம், அந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்ற மாதிரி என்ன பண்ணிச்சாங்க, நேராக போச்சு அந்த வயல்வெளியில் இருக்கின்ற மீனை கொத்திச்சு எடுத்துக்கிச்சு, பக்கத்தில் அப்படியே உட்கார்ந்து கொண்டு தாமரையில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுதான். சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் இன்னும் போய் சாப்பிடும், ஒன்று ஒன்றா சாப்பிடும். எனவே உட்கார்ந்து கொண்டு சாப்பிடுதுன்றார். இது எங்கன்னா உண்டா அந்த காட்சி, மீன் கொத்தி கொண்டு எங்கேயா போய் மரத்தில் கண்ணுக்கு தெரியாமல் போய் சாப்பிடும், இது அப்படி அல்ல, அங்கேயே உட்கார்ந்து கொண்டு விருந்தருது. பறவை தாமரை இருந்து, தாமரிலே இருந்து இரவு, இரவுனா மீன்கள், இரா மீன்கள், இரா மீன், இரா அருந்துவ பழனும், அவ்வளவு நிறைய மீன்கள் கிடைக்கிறது, பறவைகளுக்கு அச்சம் கிடையாது, யாரும் துரத்துவாங்கிற அச்சம் கிடையாது, எனவே அங்கே உட்கார்ந்துதான். அதுக்கப்புறம் சுரவம்னர், சுரவம் என்றால் சுறா மீன்,
அந்த நெய்தல் நெய்தல் நிலத்துல சுறாவினுடைய கொம்பு, மீன் முள் இருக்குல்லையே பெருசா அப்படி நீளமா இருக்கு கொம்பு, அந்த மீன் கொம்பை தான், அந்த சுறா மீனுடைய கொம்பை தான் வைத்து வழிபடுவாங்க இந்த காலத்துல. அது வழிபாட்டுக்குரிய ஒரு பொருள். அது நமக்கு பட்டினப்பால கூட வருது, மேற்கோள் காட்டார் சினைச்சுறவின் கோடு நட்டு என்று வரும். சுறா மீன், சுறா மீனுடைய கொம்பை இப்படி வைத்து மரத்துல கீழே மண்ணில் வைத்து அதை வழிபடுவார்கள், அதை செய்கிறாராம். சுரவம் முள் மறுப்பு, சுரவத்துள்ள சுறாமீனுடைய முள்ளை மறுப்புற அது கொம்பு மாதிரி இருக்கும், பெரிய தந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ பெருசு சுறாமீன் பெருசா இருக்கும். அவனுடைய மறுப்பை அணங்கு அயர்வன, அணங்கு என்றால் தெய்வம், தெய்வமாக வைத்து வணங்குகிறார்கள். தெய்வத்தை அதிலே வைத்து எப்படி நாம சிவலிங்கத்தை வைத்து வழிபடுறோமோ அதுபோல் அவர்களுக்குள்ளது சுறாமீன். அந்த சுறாமீனுடைய கொம்பு, அந்த கொம்பை எடுத்து வைத்து கொண்டு வழிபடுவார்கள். அதுக்கு நெய்தல் நிலத்தில் நடக்குதான். குறவர் பன்மணிகளை அரிக்கிறார்கள், பசுக்கள் எல்லாம் பசுக்கூட்டம் கன்றுகள் எல்லாம் மான்களோடு துள்ளுகின்றன, தாமரையில் உட்கார்ந்து கொண்டு இராமியனை சாப்பிடுகிறது பறவைகள், சுறாமியனுடைய கும்பை வைத்துக் கொண்டு தெய்வ வணக்கமாக வைத்துக் கொண்டு வழிபாடு செய்கிறார்கள் நெய்தல் நில மக்கள் என்று. கொண்டல் வானத்தின் மணி சொறிவன குலவரைப்பார், தண்டுவுணர் கொன்றை பொன் சொறிவன தள வயற்பால், வண்டல் முத்தநீர் மண்டுகால் சொறிவன வயற்பால், கண்டல் முன்துறை கரி சொறிவன கலம் கடற்பால் என்று ஒன்று. வரைப்பால் என்றால் மலைப்பக்கம் அர்த்தம். வரைப்பால் வரைன்னா மலை, மலைப்பக்கத்துல என்ன வருதான் கொண்டல் மேகம், மேகம் வானத்திலிருந்து மணியா சுரிதான். மழை பொழிகிற பொழுது வளமான மேகம் என்றால் மணிகள் வரும், சத்த மேகங்கள் சொல்றாங்க ஏழு மேகங்கள், மண்மாறி பொழிகின்ற மேகம், பொன்மாறி பொழிகின்ற மேகம், மணிமாறி பொழிகின்ற மேகம், கல்மாறி பொழிகின்ற மேகம் சொல்றாங்க, ஏழு மேகங்களை சொல்றாங்க. அதுல வளமாயிருந்தால் பொன் பெய்கிறதாம், பொன்னை கொண்டு வருகிறது. கொண்டல் வானத்தின் மணிசொறி மணிகளை மாணிக்கங்களை கொண்டு வருகின்ற வன குல வரைப்பால், மணி சொறிவன குல வரைப்பால், உயர்ந்த மலை மலைப்பக்கமாக இருந்து மேகம் பொழிகிற பொழுது மணிகளை பொழிகிறதாம். வயற்பால் வயல் பக்கமாக, அது ரெண்டாவது பக்கம் நினைக்கிறேன். அவன் தண்டின் கணக்கு முள்ளு தண்டு உணர், தண்டு உணர் கொன்றை பொன் சொறிவன, கொன்றை பூக்கள் இருக்கு இல்லையா, கொன்றை பூக்கள் எல்லாம் பொன்னை சொறிகிறதா, மேகங்கள் எல்லாம் மணியை பொழிகிறது. அது மலைப்பக்கம். காட்டு பக்கம் வந்தீங்கன்னா கொன்றை மரங்கள் நிறைய பூத்து கிடக்கிறது, அவையெல்லாம் பொன்னை சொறிகின்றன, சொறிவன தலவயற்பால். அதுக்கப்புறம் வண்டல் முத்தநீர் மண்டு கால் சொறிவன வயற்பால், வயல் பக்கத்துல முத்துக்களா வருது இந்த சொறிவன அயற்பால். அந்த தலவயற்பால் என்பது காடு, வயற்பால் என்பது மருதம். பாட்டு ரெண்டு வயற்பால் வயற்பால் இருக்கும், அது பிரிக்கிற பொழுது எப்படி பிரிக்கிறோம், தண்டு உணர் கொன்றை பொன் சொறிவன தளவு அயற்பால் என்று, அயல் அயல் தளவு அயல் வைத்துக்கணும், முல்லை தளவுனா முல்லை நர்த்தம், முல்லை முல்லை பூத்து கிடக்கிற அந்த காடு அங்கே அயற்பால் பிரிக்கணும். வண்டல் முத்தநீர் மண்டு கால் சொறிவன வயற்பால், இது வயல் மருதம் வைத்துக்கணும். வண்டல் முத்தநீர் மண்டு கால் சொறிவன, தண்ணீர் எல்லாம் முத்துக்களை பிறக்குது, அந்த வயல்ல பாய்கின்ற தண்ணீர் அதுல முத்துக்கள் விளைகுது என்றார் ஆழமான. அப்புறம் கண்டல் முன்துறை கரி சொறிவன கலம், கண்டல் என்று சொன்னால் தாழைன்னு அர்த்தம், தாழைகள் எல்லாம் பூத்து கிடக்கின்ற நெய்தல் நிலம் கடற்கரை பக்கம், கடல் தாழை, கடல் தாழை அது மடல் தாழைன்னு வாங்க, அப்படிப்பட்ட தாழைகள்னா இருக்கின்ற அந்த இடத்து பக்கத்துல யானைகளா வந்து இறங்குதான். கலம் என்றால் கப்பல் மரக்கலம், மரக்கலத்திலிருந்து யானைகளை கொண்டு வந்து இறக்குகிறார்கள். கண்டல் முந்துரை கரி சொறிவன கலங்கம் என்று யானைகளை கொண்டு வருகின்ற ஒன்று, கடற்கரை துறைமுகங்களிலே யானைகளை கொண்டு வருகிறார்கள் இறக்குமதியாகிறது. அதெல்லாம் தொண்டை நாட்டுக்குள்ள சிறப்பாக சொல்றேன், இதெல்லாம் ஒரு இலக்கிய நயமா பாடுறதுதான் பாட்டு. தேன் நிறைந்த செந்தினை இடி தரும் மலை சூறு, பால் நிறைந்த புட்பரத்தன முல்லை நீள் பாடி, தூள் நெல் அன்னம் நெய் கண்ணலின் கனிய தண்டு உறையு,
மீன் நிறைந்த பேருணவின் வேலை வைப்பு இடங்கள் என்று சொன்னார். பாட்டில் திரு மலைச்சீர், மலைச்சீரூர், மலைச்சீரூர் என்றால் மலையிலே இருக்கின்ற ஊர்கள். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஊர் இருக்கும், மலையிலே இருக்கின்ற ஊர்கள் அதெல்லாம் மலைச்சீரூர். அங்கே தேன் நிறைந்த செந்திணை இடியினர், திணை இடி என்றால் திணை மாவுன்னு அர்த்தம், திணை இடி. என்னிடத்துல லயோலா கல்லூரியில் மொரிஷியஸ்லேருந்து மாணவர்கள் படித்தாங்க. 73 ரெண்டு பேர் படித்தாங்க, ஒருவர் ரொம்ப சிறப்பாக படித்தார், அவர் தான் அங்கே இயக்குநராக இருந்தார். இப்போ இருந்தவர் ரிட்டையர், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். அவர் அங்கே 3 இங்கே தமிழ் படித்து பிஏ படிச்சுட்டு அங்கே போனார். போன பொழுது இந்த மாதிரி சில சொற்கள்லாம் வைத்து கொண்டு நாங்கள் தமிழ் பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தார். அதில் அவருக்கு என்ன கேட்பாருன்னா, சார் அவியல்னு சொல்கிறீங்களா அது என்னான்னு கேட்பார். எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, அவருக்கு முதற்காக தமிழ் தெரியாது, ஆஸ்திரேலியர் தங்கியிருந்தார். சாப்பிட அவியல்ன்றாங்களே என்னன்னு, அது இல்லைங்க அவியல்னா ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் போட்டு சேர்க்கறது, அதில் எது எது மீந்து போதோ பழைய காய்கறிகள்லாம் சேர்த்து தயிரெல்லாம் ஊற்றி செய்வாங்க, அது அவியல். பொரியல்னா என்னன்னு, அது பொறிக்கிறதுங்க, பொறை பண்ணுறது தான் பொரியல். வறுவல்னா என்னன்னு, வறுவல் என்றால் சிப்ஸு தான் வறுவல்னுங்க. இப்படிலாம் நம்ம சொற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டேன். துவையல்னு ஒன்று சொல்கிறீங்களே என்னன்னு, துவையல்னு ஒன்று சொல்கிறீங்களே என்ன, அதுதான் நாம அப்போ சொன்னதெல்லாம். துவையல் என்பதை ரெண்டு வகையாக சொல்லுவாங்க. தொகையல்னு கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தொகையல், தொகையல் வேணுமான்னு கேட்பாங்க. துவையல் வேணுமா, தொகையல் பேச்சு வழக்கு தொகையல்வாங்க. பேச்சு வழக்கில் சொன்னாலும் அதான் சிறந்தது. தொகை என்று சொன்னால் துவையல் செய்கிறபோது என்னென்ன பண்ணுறோம், அதில் பருப்பு, புளி, உப்பு, கருவேப்பிலை மற்றும் எல்லாம் வச்சு எல்லாம் சேர்த்து தொகுத்து மொத்தமாக தொகுத்து குச்சி அரைக்கிறோம், வச்சு தேங்காயை வச்சு அரைக்கிறோம், தேங்காய் அரைக்கிறோம், பருப்பு தொகையல், தேங்காய் தொகையல் அரைக்கிறோம், எல்லாவற்றையும் தொகுத்து செய்வதாலே அது தொகையல். அப்புறம் அதை துவைக்கிறோம், துவைக்கிறோம்னா நல்லா போட்டு அம்மியில் போட்டு அரைச்சிடும். இப்போ எல்லாம் நீங்கள் செய்கிறதுல மிக்சியில் போட்டு அரைக்கிறதே கிடையாது, மிக்சி வந்து கிரைண்டிங் கிடையாது, சும்மா வெட்டுறது, நேச சின்ச்சின்தா அதை வெட்டிடுது, அது அரைக்கணும், அம்மியில் போட்டு அப்படியே குழைய குடையே அரைக்கணும், அதான் ஒரு சுவை. அதனால்தான் நீங்கள் எவனை தான் மிக்சியில் சமைச்சாலும் சுவையாக இல்லாத்துக்கு அது ஒரு காரணம். ஆனால் நம்ம சொல்ல முடியல நல்லா இருக்குன்னு சாப்பிட்றோம், நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அடுத்த நாளைக்கு வேணும் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு. அந்த பிளேடுகள்லாம் இருக்குல்லையே, அது சாப் பண்ணிடுது, சாப் பண்ணிடுறதுனால ரொம்ப சின்ன வெட்டிடுது. ஆனால் அம்மியில் போட்டு அரைத்தால் அப்படியே அரைபடும். எனவே நன்றாக துவைத்தல்னு பேர். துவைத்தல் என்று சொன்னால் மசிய மசிய துவைக்கிறது, அரைக்கிறது, அதுதான் துவையல். எனவே தொகையல்னு சொல்லலாம், துவையல்னு சொல்லலாம். நான் அவர் சொன்ன நீ எப்படி வேணாலும் சொல்லாங்க. துணியை துவைக்கிறோன்னு சொல்ற இல்லையா, அது துணி துவைத்தல். அப்புறம் போட்டு அடிக்கிறோம் இல்லையா, அதான் துவைத்தல், போட்டு அடி அடினு அடிக்கிற மாதிரி அது துவைத்தல். இதெல்லாம் நம்ம இருக்கிறோம் சொல்லிட்டு போயிட்டேன். இதெல்லாம் சொன்ன பிற்பாடு அவரை எல்லாம் கேட்டு போனார். அங்கே போய் என்ன பண்ணார், அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மிளகா பொடி இருக்கு இல்லையா, மிளகா பொடி, நான் அங்கே போயிருக்கிறேன், நான் போன போது தான் தெரிஞ்சுது. அங்கே என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம மிளகா பொடி, இட்லிக்கு மிளகா அப்படியே அரைக்கிறமே நன்றாக, இப்போ மிக்சியில் கூட வச்சு நல்லா போட்டு அரைச்சிடும் மிக்சி வச்சு, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு இடிக்கிறாங்க, ஒரு கல் மாதிரி வச்சு இடிக்கிறாங்க, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இடித்து தான் வந்து இட்லிக்கு பொடி, தோசைக்கு பொடி, இன்னும் இதுதான் சொல்கிறாங்க. அதான் அவர் பொடின்னு சொல்லக்கூடாது நினச்சாரு, இது பொடி அல்லன்னு ஆகும். இங்கேருந்து போய் தமிழ் கற்றுக்கிட்டு இனிமேல் பண்ணதை நம்ம பொடின்னு சொல்லக்கூடாது, இடின்னு சொல்லணும்னாரா, இடின்னு. ஏன்னா நீங்கள் இடிக்கிறீங்களே தவிர, பாக்கு இடிக்கிற மாதிரி இடிக்கிறீங்களே தவிர பொடிக்கலை, அதை பொடியல்னு சொல்லக்கூடாது, இடியல்னு சொல்லணும் என்று இடியல்னு சொல்லணும். இப்போ இருக்கு அந்த வார்த்தை இருக்குது, மொரிஷியஸில் அவர் தான் அந்த கண்டுபிடிச்ச வார்த்தை. இப்போ அதுலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, இடியல் வேண்டுமான்னு கேட்பாங்க. நான் போன பொழுது எனக்கு பரிமாற பொழுது இடியல் வேணுமான்னு சிரிச்சாரு, ஐயா நீங்க சொல்லிக் கொடுத்ததா இதெல்லாம், பொறியியல் வருவல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்களா, அங்கேருந்து வந்தேன், 3 பொறுத்தீங்க வந்தா அவன் வந்து இடிக்கிறான், இடிக்கிறதுலாம் பொடின்றான், அடப்பா இடிக்கிறது பொடியலடா, அது இடியல் என்று தமிழ்ல சொல்லணும்னு புது வார்த்தையை நான் இடியல் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சில சொற்களை ஒரு புதுசா அங்க சொல்லி கொடுத்துருக்கிறேன், இடியல் இங்க அதுக்காக சொல்றேன். இங்க பாருங்க, திணை இடின்றாரு பாருங்க, சேக்கிட தேன் நிறைந்த செந் திணை இடி, இடியல் தான், பொடிதான், அது பொடிதான், தினை இடிக்கிறது.
மாவு தினை மாவு தினை இடியினர் தேன் நிறைந்த செந்தினை இடியினர் அதுதான் குறிஞ்சிலத்துக்குள்ள உணவு தேனும் தினை மாவும் வள்ளி கல்யாணம் நமக்கு தெரியும் வள்ளி திருமணம் கந்தபுராணத்துக்கு தெரியும் தேனையும் தினையும் அந்த அம்மா முருகப்பெருமானுக்கு கொடுத்துட்டு அவர் விற்க ஆரம்பிச்சிட்டார் விக்கிக்கிட்ட உடனே அவர் போய் தண்ணி கொடுக்க கேட்கிறார் இல்லையா கந்தபுராணத்தில் அந்த மாதிரி இங்க தேன் நிறைந்த செந்தினை இடி திருமலை அது குறிஞ்சி நிலம் பால் நிறைந்த புற்பதத்து பதத்தனன்றார் பால் என்பது நெல்லுக்கு பால் வைத்தால்தான் அரிசி பால் பிடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க முற்றுவதற்கு முன்னால இளம் பாலாக இருக்கும் நெல் அதுபோல முல்லை நிலத்துல புற்பதம் முல்லை நிலத்தில் இருக்கின்ற வரகு பால் நிறைந்த வரகு சோறு அது காட்டில் விளைவது வரகரிசி அது சொல்றார் பால் நிறைந்த புற்பதத்தனன்ற அது மீள் பாடினர் பாடி என்றால் காடு நிறைந்த இடம் பாடின்னு சொல்லுவாங்க மலை மேலே இருந்தால் சீரூர் காட்டு பக்கம் இருந்தால் பாடி என்று சொல்லணும் இப்ப நமக்கு பாடி என்ற ஊர் நிறைய உண்டு இங்கே பாத்தீங்கன்னா வேலூர் பக்கத்துல காட்பாடின்னு சென்னை பக்கத்துல பாடினே ஒரு இடம் இருக்குது அந்த மாதிரி நிறைய பாடி இருக்குல்ல நமக்கு எடப்பாடி நம்முடைய அமைச்சர் இருக்கிறது எடப்பாடி இருந்த இடம் எல்லாம் பாடி எல்லாம் சொல்ற இல்லையா பால் நிறைந்த புற்பரத்தின முல்லையில் பாடி அப்புறம் தூ நெல் அன்னம் தூய்மையான நல்ல நெல்லரிசி அது வரகரிசி இது நெல்லரிசி நெல்லரிசி நெல் அன்னம் நெய் கண்ணல் கரும்பு கனி இதெல்லாம் நெல் அமுது நெய் கனி கண்ணலின் கனின கண்ணல் கண்ணலின் கனின எனவே கருப்பு கட்டினு வச்சுக்கணும் கருப்பு கட்டி கரும்பு காற்றினால் இருந்த கருப்பு கட்டி இவையெல்லாம் அப்புறம் கனி பழங்கள் இவையெல்லாம் வருகின்ற அப்படிப்பட்ட ஊர் உறையூர் என்றார் அது மருத நிலம்னு மருது அது சீரூர் இது ஊரூர் பெரிய ஊர் உறையூர் மக்கள் எல்லாம் வாழுகின்ற இடம் ஊர் அவர் மேல் மீன் நிறைந்த பேர் உணவின மீன் பிடிக்கலாம் எங்க போனாலும் மீன் பிடிக்கலாம் ஏன்னா இருக்குது அப்படிப்பட்ட இடம் வேலை வைப்பிடங்கள் வேலை என்றால் கடல் வேலை வைப்பிடம் கடல் சூழ்ந்த இடங்கள் எல்லாம் ஊர்கள் கடல் சூழ்ந்த இடம் எல்லாம் அது வைப்பிடங்கள்னு மீன்களை எல்லாம் வைக்கின்ற இடம் வைப்பிடம் என்றால் களஞ்சிய மாதிரி பாதுகாக்கின்ற இடம் அப்படி நெய்தல் நிலத்து பக்கத்தில் அது இருக்கிறது என்று தேன் நிறைந்த செந்தினை இடி தருமலை கீரூர் பால் நிறைந்த புற்பரத்த முல்லை நீள் பாடி தூணில் எண்ணம் நெய் கண்ணலின் கனிய தன் துறையூர் தன் துறை குளிர்ந்த ஊரெல்லாம் இருக்கிறது திருச்சி பக்கத்தில் உறையூர்னே சொல்றேன் இல்லையா பேரே பேரே உறையூர்னு சொல்றேன் அப்படி மீள் நிறைந்த பேர் உணவின வேலை வைப்பிடங்கள்னர் அதுக்கப்புறம் பத்தாவது பாட்டு குடல் செய் வண்டினம் குறிஞ்சி யாழ் முரல்வன குடல் செய் வண்டினம் குறிஞ்சி யாழ் முரல்வரனர் வண்டுகள் எல்லாம் பறக்குதான் பறக்கிற பொழுது கேட்கிற பாட்டு குடல் போல இருக்கிறதா குடல் வாசிப்பது போலவும் யாழ் போலவும் இருக்குதா ரெண்டுமா இருக்குது குடல் போலவும் யாழ் போலவும் இருப்பது குறிஞ்சி பெண் வாசிக்கிறது குறிஞ்சி குறிஞ்சி நிலம் முழவு கார்கொள்ள முல்லைகள் முகைப்பன முல்லையினர் முல்லைப்பூக்கள் எல்லாம் நிறைய முல்லை நிலைத்த முல்லைப்பூக்கள் நிறைய முகைப்பனை என்றால் மொட்டு வைக்கிறதுன்னு மொட்டு வைக்கிறது முகைப்பனை என்றால் மொட்டு வைக்கிறது கார்கொளன்னர் முழவு கார்கொளன்னர் கார் என்றால் மேகம் கருத்த மேகம் முழவு கார்கொலை என்றால் நீங்க பார்க்கலாம் நிறைய நீங்க சிங்கப்பூர் தான் அடிக்கடி மழை பெய்யுது நீங்க பார்க்கலாம் மழை பெய்கிற பொழுது பெருமழை பெய்வதற்கு அந்த மேகம் சூழ்ந்தால் இடி ரொம்ப இடிக்காது லேசா இடிக்கும் ஒரு மத்தளம் போல லேசா முழங்கும் மழையே பெய்யாம மோதிக்கு சீன்னு வச்சுங்க அது டமாலுக்கு பெரிய பரவா பரவான்னு கேட்கும் பாறை ஓடுற மாதிரி கேட்கும் அது கோடை இடி போல கேட்கும் பேரிடியாக இருந்தால் அது மழை இருக்காது அதான் சொல்றார் முழவு கார்கொளன்ற முழவு போல் முடங்குகின்ற மேகங்கள் பொடிகின்ற முல்லை நிறம் முல்லை முல்லை கார்காலம் அந்த கார்காலத்தில் முல்லைகள் எல்லாம் பூக்கின்றன அது காட்டல் என்றார் அப்புறம் மடலை மென்கிளி மருதமர் சேர்க்கைய மருதம் மருத மரத்தின் மேலே உட்கார்ந்து கொண்டிருக்குதான் மருதுதான் சொல்றாருமா கிளி மருதம்ன்றாரு ஆமா சே சே கிளிகள்லாம் பேசுதான்
மருத மரத்திலே இருந்து கொண்டு மென் கிளிகள் மென்மையா பேசுதா, மடலை மென் கிளிந்தார் கிளிகள் மென்மையா பேசுதா, அதுகளுக்குள்ள பேசிக்கிட்டு மடலை மென்கிளி மருதமர் சேக்கைய, சேக்கை என்றால் தங்குகின்ற இடம், மெத்து மெத்தென்று கூடு கட்டி கொண்டு அழகா தங்கிச்சு சேக்கைய மருதம். அது நிழல் செய் கைதை சூ நெய்தளம் கழியன, நிழல் அதாவது கைதை என்று வருது. கைதை என்ற சொல்லுக்கு தாழைன்னு அர்த்தம், நெய்தல் நிலத்தில் இருக்கின்ற காய் தாழைகள். அங்க நெய்தல் நிலமா இருக்கிறதுனால நல்லா உயர்ந்திருக்கிறதா நிழல் செய்கின்றதுன்னு. அந்த பெரிய வளர்ந்திருக்கிற தாழைக்கு பக்கத்துல கொஞ்சம் நிழல் இருக்குதான், அந்த நிழல்ல மற்ற விலங்குகள் பறவைகள்லாம் போய் இருக்கும் அமைதியா. அதனால் நிழல் செய்கின்ற தாழை வளர்ந்திருக்கின்ற அப்படிப்பட்ட நெய்தல் நிலம் என்று அந்த நான்கு நிலங்களை பற்றியெல்லாம் வர்ணனை வருது. நம்ம அதுவரை நான் இன்னைக்கு நான் நிறுத்தலாம், தனித்தனியா அப்புறம் வருது. ஒவ்வொரு ஒரே ஒரே பாட்டில் நான்கு நிலங்களையும் சொல்றார், அதான் உள்ள பெருமை. இப்ப நான் படித்ததெல்லாம் அதாவது ஆறாவது பாட்டிலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு வரல, ஏறக்குறைய ஐந்து பாட்டு இல்லையா, ஐந்து பாட்டிலையும் நான்கு நில வர்ணனை. ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு குறிஞ்சியை சொல்றார், அடுத்து முல்லையை சொல்றார், அடுத்து மருதம், அடுத்து நெய்தல் என்று ஒவ்வொரு அடியிலையும் அந்த நிலங்களுடைய பெருமை சொல்றார். அது சேக்கிழாருடைய புலமை ஆற்றல், அதை நம்ம பார்க்கணும். எவ்வளோ பக்தியா பாடுறவர் தான், எவ்வளோ அழகா பாடுறார். ஆனால் இலக்கியங்களிலும் அவர் சிறந்த நிலையில் இருக்கிறார். எல்லா நாட்டு வளங்கள் நான்கு நில வர்ணனை மட்டுமல்ல, இப்போ புரட்சேரியை பாடினார்னா அது எப்படி பாடுறார், கண்ணப்ப நாயனார் அந்த குறவர்கள் எப்படி இருந்தாலும் அப்படி பாடுறார், இசையை பற்றி பாடுறார், எல்லாவற்றையும் பாடுகின்ற ஆற்றல் அவருக்கு இருக்குதுன்னு பார்க்குறோம். பன்முக திறன் வாய்ந்த புலவராக இருக்கிறார், ஆனால் அதையெல்லாம் அடக்கி வாசிக்கிறார். அதான் அவர்கிட்ட உள்ளது, எங்கேயுமே அதை வெளியே காட்டுறது கிடையாது. தேவையான அளவுக்கு சொல்லிட்டு அப்புறம் அவருடைய மெயின் பாயிண்ட் எது அடியாரு தான், அதை தான் சொல்லணும் முதல்ல. அதற்கு தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் இடையில கொஞ்சம் இலக்கிய சுவையாக இருக்கணுன்றதுக்காகவும் காப்பியமாக இருக்க வேண்டியதுக்காக பாடுறாரு தவிர, சேக்கிழாருக்கு இதெல்லாம் முதன்மை நோக்கம் அல்ல. ஏன்னா இதெல்லாம் பாடுறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அந்த புலவர்லாம் நிறைய பாடிருக்காங்க, அங்க போய் பாருங்க. நாம நம்முடைய சப்ஜெக்ட் யாரும் பாடலன்றா இல்லையா, நம்ம சப்ஜெக்ட் இந்த மாதிரி யாரும் பாடினா எல்லாம் சொல்லுவாங்க. பெரிய புராணத்தை பெருமான் சேக்கிழார் பெருமான் இறைவன் மேல பாடப்பட்ட திருமுறைகளையே முக்கிய சான்றா வச்சுக்கிறார். நீங்க முழுக்க முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னா திருமுறை தொடர்கள் தான் எடுத்து சொல்லுவார். சுந்தரர் பேசுறார்னா அவர் என்ன பாடியிருக்க அதில் வச்சு சொல்லுவார். ஞானசம்பந்தர் பேசுகிறார் உரையாடல்னா அவர் எங்கேயாவது திருமலையாக சொல்லியிருப்பார், அதை வச்சு சொல்றார். அது போலத்தான் திருமுறை உரையாடலை அமைத்திருக்கிறார். இந்த நாடகம் என்று சொன்னால் சும்மா கற்பனையாக அவர் இப்படி ஞானசம்பந்தர் சொன்னார் அப்புறம் இப்படி சொன்னார்னு சொல்லு, அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற போது பெரிய ஆட்கள் அவங்க எப்படி பேசியிருப்பாங்களாம் கற்பனை பண்ணுறாரு இல்லையா. இவர் ஏதாவது ஒரு கற்பனை செய்து அந்த கேரக்டர் கெட்டு போகக்கூடாது. ஞானசம்பந்தர் அப்பர் எப்படி பேசுனா இப்படியா பேசுறாங்கப்பான்னு சொல்லிவிடுவான். அதனால அதாவது பத்து பாட்டு பாடி திறக்கல அப்பருக்கு அவருக்கு ஒரு பாட்டு பாடி முடிச்சு சாதாரணமா என்ன பண்ணுவாங்க, என்னமோப்பா அவர் செய்த புண்ணியம் நான் செய்த பாவம், பத்து பாட்டு நான் பாடியும் திறக்கல பெருமான் அவர் செய்தார் அப்படிதான் போதாவும் அப்படிதானே வரும். அந்த ஒரு இடத்துல சேக்கல என்ன நினைக்கிறார், ஒரே பாட்டு பாடியது பத்து பாட்டு பாடி திறக்கவில்லையே என்றதை எப்படி எண்ணியிருப்பார் அப்பர், அவருக்கு போய் பொறாம வருமா முதல்ல. ஞானசம்பந்தர் ஒரே பாட்டு பாடி எல்லாம் கை தட்டினாங்க, எனக்கு பத்து பாட்டு பாடி மெதுவாக கை தட்டினாங்கன்னு சொல்லுவார் அவரு. பெருமான் அவருக்குள்ள பெருமையை வந்து தப்பா நினைக்க மாட்டாங்க, உடனே அவர் எண்ணுகிறார். எப்படி பாரு, பெருமானுக்கு என்ன எண்ணம், அவர் தான் பாடியிருக்கணும் நாம பண்ணி தாமல் தப்பட்டும் என்ற நம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்த்தேன்ற அதெல்லாம் சேர்க்கிறார் தான் சொல்ல முடியும். பத்து பாட்டு பாடி திறக்கல ஒரு பாட்டு பாடின மூணுனா என்ன அர்த்தம், ஓ திறப்பதற்கும் அவர் தான் பாடியிருக்கணும் என்று எண்ணியிருக்கிறார் பெருமான், அது தெரியாம நாம பாடிட்டோமே என்றுதான் நம்பர் திரு நாம தான் தப்பு பண்ணுன்ற பெருமான் தப்பு பண்ணதான் சொல்லல. பெருமான் இப்படி பேதம் பார்க்கிறார் பத்தியா, அவரை வேறு வேறு அப்படி சொல்லல, அவர் நாம் தப்பு பண்ணிட்டோம் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கோயிலுக்கு சென்றால் ரெண்டு பேரும் பாடுவாங்க, ரெண்டு பேரும் பதிகம் பாடுவாங்க, அங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அடைக்கவும் திறக்கவும் பாடுங்கன்னு சொல்றாங்க.
ஞான சம்பந்தத்தை செய்தா போதுன்றார், செய்தா போது போறார். கோயிலுக்கு வாசல் போய் நின்று கொண்டு அப்பர் இருக்கிற பொழுது நாம பாடக்கூடாது என்று எண்ணுகிறார். வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு அவ்வளவு பெரிய அப்பருக்கு அப்பர் மேல அவ்வளவு மரியாதை. அதனால உங்கள் கடவுள் உங்கள் பெருமான் நீங்களே பாடுங்க, நீங்க பாடுங்களேன்றார் முதல். அவர் சொல்லிட்டா இவர் ஆணை மாதிரி எடுத்துக்குவார், ஞான சம்பந்தம் சொன்னா ஆணை மாதிரி எடுத்துக்குவார். அவர் சொல்லிட்டாரா சரி முடியாது, யோசிக்காம ஆரம்பிச்சார். என்ன அவர் செய்தார் தப்புன்னா, நாம பாடி சாதாரணமா பாடலாம், திறக்க பாடணும் பாடிருக்கலாம். அங்கே முதல்ல தான் அப்படிதானே பாடுறாரு, கண்ணிலாத மைக்கான கதவினை திண்ணமாக சிறந்த அப்படிதானே பாடுறார். அதே மாதிரி பாடி முடிக்க வேண்டியது தானே. கடைசி பாட்டு கொஞ்சம் வேற மாதிரி பாட்டார். என்ன எண்ணுகிறார், 10 பாட்டு பாடிய உடனே திறக்கும் என்று எண்ணுகிறார். ஞான சம்பந்தருக்கு ஒரு டேர்ன் இருக்குது, அவர் அவருடைய டேர்னு அவர் பாடணும் அல்லவா, அப்புறம் தானே திறக்கும். ரெண்டு பேருடைய பதிகிட்டு தான் கேட்கதான உள்ள உட்காந்துங்கிறார் பெருமான். ரெண்டு பேரும் நாம் இருக்கிறோம், ஒரு பதிக்கும் பாடியாச்சு, அப்புறம் ஞானசம்பந்தர் பாடணும் இல்லையா? ஏன்னா அவர் பாட்டை கேட்கிறவர் எப்படி இந்த திருவாலங்காட்டில் போய் தூங்கினா கூட எழுப்பி பாட சொல்றாரு இல்லையா, அந்த அந்த மாதிரி அங்கே முக்கியமாக வேரத்திலால் அடைக்கப்பட்டதுன்னு சொன்னால் அவர் தானே பாடி ஆகணும், அவரும் பாடுவார்னு எதிர்பார்க்கிறார். அதுக்கு வாய்ப்பு இல்லாமலே இடம் கொடுக்காமல் விட்டார். சரக்கை இக்கரவும் திறக்கணும், அரக்கணக்கால் அடத்தண்டி இறக்கமில்லையான்னு பாட்டார். இது அவருக்கு பெருமானுக்கு எதிர்பார்க்கல, என்ன இவர் இப்படி பாடுறாரு, நாம் என்ன அவருக்கு இவர் பாடி முடிச்சு அவர் பாடுவார் பார்த்தா இவர் இறக்கமில்லைன்னு சொல்லிட்டா இனிமேல் பட்டு வேணாம் பாட்டு வேணாம் பாட்டேன், சரி போனா போகுது ஒரு பாட்டு மிஸ் ஆகி போச்சு பரவாயில்ல போனா போகுதுன்னு உடனே திறந்துட்டார். அதைத்தான் என்றார், நாம் எவ்வளவு பெரிய தப்பு செய்துட்டோம், பெருமான் ஞானசம்பந்தனுடைய பதிகத்தை கேட்பான் அல்லவா, விரும்பி இருப்பான் அல்லவா. ஏன்னா திறக்க பாடுவதுன்னா என்ன சாதாரணமா, வேதங்களால் அடைக்கப்பட்டது சத்தியம் செய்து அடைக்கப்பட்டதே, திருமுறைகளாலே பாடுகிறார்னு சொன்னா அவரெல்லாம் முக்கியமா பாடணும். நாம பாடிட்டோமே, இது பிரம்பர் திருவுள்ளம் அறியாது அயர்த்தேன் என்று அப்படி எண்ணுகிறார். இவ்வளவு தூரம் ஒருத்தர் சிந்தனை செய்கிறாரு சேர்க்கிறார்னா, அப்பருடைய பர்சனாலிட்டி என்ன, ஞானசம்பந்த பர்சனாலிட்டி என்ன என்று எண்ணி பார்த்துதான் இந்த மாதிரி ஒரு அருமையான காப்பியம் யாராலும் செய்ய முடியும். கம்பன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டான், ராமனை பற்றி அடிச்சுட்டு போவான், அடிச்சுட்டு போவோம், ராமன் பெரியால் தான். ஆனால் பாட்டு முக்கியம், நமக்கு சுவையான பாட்டு முக்கியம். அதாவது சீதையை பிரிஞ்சிருக்கிறானா, இதெல்லாம் வருது. பம்பை படலம்னே ஒரு இடம் வருது, பம்பையா குளத்துல போய் ராமன் குளிக்க போறான், எங்க சீதையை பிரிந்திருக்கிறான். சீதையை பிரிந்த அந்த பிரிவாற்றாமையில உடம்பெல்லாம் தகிக்குதான், ஐயோ பார்க்கலையே பார்க்கலையே என்று சீதையை பார்க்கலையேன்னு துடிக்கின்றான், உடம்பெல்லாம் சூடாகி போச்சான். போய் குளத்துல குளிக்கிறானா, குளித்த உடனே அந்த பம்பை இருக்கிற குளத்தினுடைய எல்லா தண்ணீரும் கொதிக்க ஆரம்பிச்சு கொதிக்கிறான் என்றார். ஒரு தலைவன் பிரிவாற்றாமையை தாங்கணும் இல்லையா, கடமை என்று சொன்ன மனைவி பிரிஞ்சுட்டா அதை தாங்கணும் இல்லையா, அதெல்லாம் கம்பன் பார்க்க மாட்டான். இறங்கினாயான் ராமன், அவ்வளவு கொதி கொதிக்குது தண்ணி, ஏன்னா அந்த அளவுக்கு பிரிவாற்றாமை விரகதாபம் உனக்கு இருக்குது என்றெல்லாம் அப்படிதான் அவங்க பாடுவாங்க. அப்படி அதை பத்தி கவலைப்படாமல் பல பாட்டு இருக்கு, ஒன்று ரெண்டு இல்லை. இந்த மாதிரி அவர்கள்லாம் காப்பிய சுவைக்காக பாடியவர்கள், நயமா இருக்கிறதுக்காக பாடினான். சேர்க்கிறார் அதுக்கு பாடல், சைவத்தை வளர்க்கணும், சைவ அடியார்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, அந்த பண்பாடு எப்படி, சைவ மரபு எப்படி, அதற்காகத்தான் அவர் பாடியிருக்கிறான்னு பார்க்கணும். அதனால இதெல்லாம் கொஞ்சம் இயற்கையா பாடினது. சரி, அதோட நம்ம நிறுத்துவோம், அடுத்த வாரம் நம்ம 11 பாட்டு ஆரம்பிக்கலாம். அதுபோல பெரிய புராணம், இப்ப நான்லாம் வந்து இப்ப கல்லூரி படிக்கிற இது நடத்துற பாடம் நடத்த பொழுது பெரிய புராணம் எங்கிட்ட கொடுக்க மாட்டாங்க, நான் வேணாம் நிடுவேன். ஏன்னா பெரிய புராணத்தை அதை சொல்றது ஒரு பக்தியா வேற மாதிரி சொல்லுவோம், காலேஜில் பசங்களுக்கு எல்லாம் தெரியாது, அதை சாதாரணமா படிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால அந்த பகுதி நான் எடுக்க மாட்டேன். நீங்க ஏன்னா கமரமானம் கொடுத்தா கொடுங்க, நான் என்ன வேணும் சொல்றேன் அதுல, இல்லையா எனக்கு வேண்டாம் வேற என்ன கொடுங்கன்னா இலக்கணம் எழுதி நடத்துங்க. பெரிய புராணம் நான் நடத்துறது கிடையாது, காரணம் அவர்களுக்கு நடத்தினா அவங்க ஏற்ற மாதிரி நடத்தி அவங்க சொல்லலாம். அப்போ சேக்கிழாருடைய அந்த உண்மையான விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாதாங்க, அவங்களுக்கு புரியும் புரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு புரியுமான்னா அது புரியாது. அதனால நான் என்னுடைய ஆசிரியர் தொழிலில் வந்து பெரிய புராணத்தை நடத்தலை, இதில் வருது பின்னால் ஒரு இடம் வருது, ஒரு சிக்கலான ஒரு இடம் வந்து எல்லாம் மூணு பேரும் ஆசிரியர் நடத்துகிற ஆசிரியர் அவங்க மூணு பேரும் உட்கார்ந்து கொண்டு யோசிக்கிறாங்க, இது என்ன சேக்கிழாரு சொல்கிறாரு, இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்ப நான் சாப்பிட்டுட்டு உள்ள வந்தேன், உள்ள வந்தேன், யோ பாலுங்க வாயா உங்க ஆளு நாயா எப்படி போட்டு குழப்பறாரு, இந்த பாட்டு எனக்கு அர்த்தமே தெரியல. அதாவது இங்க இருக்கு இந்த பாட்டு இருக்கு, அதுல திருக்குறிப்பு தொண்டை நாயனார் தான்,
அதுல வர்ணனை வரும், வர்ணனை வரும் அதுல. நம்ம அந்த இடம் இன்னும் வரல, இப்ப 10 பேர் தான் வந்திருக்கோம். நமக்கு நினைக்கிறேன் நீலாகமம் இல்ல வேற இடத்துல, இது வேற இடத்துல, இதுல இல்ல திருக்குறிப்பு தொண்ட நாயனார் இல்ல அந்த பாட்டு, வேற நினைக்கிறேன். இதுதான் எனது ஞாபகம். அதுல உட்கார்ந்து கொண்டு அங்க எது சொல்றேன்னா, அவங்க வந்து பெரிய புராணம் வந்து ஒரு இலக்கியமா இருக்கணையான்னு ஒரு சொல்லுவாரு. என்னையா ஒரு இலக்கியமா இல்லையான்னு சொல்லுவார். நான் சொல்றது அது இலக்கியம் இல்லைங்க, இலக்கியமா சொல்றது கிடையாதுங்க. அது பக்தி நூல், அது பக்தி நூலா பார்க்கணும். நீங்க இலக்கியத்துக்கு தான் எத்தனை பேர் பாடியிருக்கிறாங்களோ அதை நீங்க பாருங்கன்னு சொல்லுவேன். அது ஏன்னா அவங்கள கிறிஸ்துவர்கள் பொதுவாக முதல்ல கிறிஸ்துவர்கள் அவர்களுக்கு இதில் ரொம்ப ஈடுபாடு இருக்காது. அது ஒரு விஷயம். நாம சைவரா போய் அங்கே மாட்டிக்கிட்டோம், ஒரு விஷயம். நான் என்ன பண்ணுறேன், அங்கே மாட்டிக்கிட்டோம். அதனால அவங்க ரொம்ப நம்ம இது பண்ண மாட்டாங்க, பாராட்டுவாங்க, எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கின்ற ஒரு ஈடுபாடு அவளுக்கு எதிர்பார்க்க முடியாது, அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அடிப்படையா இதுல காண நான் சொல்றேன், அப்புறம் வேற எங்கன்னு நினைக்கிறேன். இதுல வரல, இதுதான் ஞாபகம். சரி, நிலங்கள் வைக்கும்போது நம்ம தமிழ் கடவுள் சாமி வந்து தமிழர்களுக்கே உரிய கடவுள் போது ஏன் 5 நிலங்களுக்கு சாமி எதுலையுமே வைக்கலங்கிற மாதிரி ஒரு கேள்வி வருதுயா? இல்ல அதான் சொல்றது, அது இந்த நில தெய்வங்கள் வேறு, பரதெய்வம் வேறு, நாம் அப்படித்தானே கொள்றோம். ஆ சரிங்க. இந்த குறிஞ்சிக்குத்தான் அவருக்கு கடவுள், குறிஞ்சி நல் மக்களுக்காக வாழ்ந்தவன் முருகன், முல்லை நிலத்திற்கு திருமால், அப்படி நில தெய்வம் பிரிஞ்சிடுறோம். அதனால நம்ம பெருமான் எல்லாவற்றுக்கும் கடவுளும், எல்லாவற்றுக்கும் கடவுள். அதனாலதான் அவனுக்கு இந்த நிலம் இந்த திசைன்னு கிடையாது. எல்லா நில நமக்கு சொல்ற பொழுது எல்லா நில பூக்களும் அவனுக்கு உண்டுனா, கொன்றை பூவும் சொல்லுவாங்க, முல்லைப்பூவை சொல்லுவாங்க, நெய்தல் பூ எல்லாம் சொல்லுவாங்க, எல்லா வகையான பூக்களும் அவனுக்கு உண்டு, கரந்தை எல்லா பூவும் சொல்லுவாங்க. என்றால் அவன் எல்லா நிலத்துக்கும் உரியவன் எழுதுறாங்க, உரையா எழுதுறாங்க. ஒரு நிலத்துக்கு உரியவனா இருந்த குறிஞ்சின்னா முருகப்பெருமானுக்கு கடம்ப மாலை தான் முக்கியம், கடம்பும் முக்கியன்றாங்க. நம்ம பெருமானுக்கு எல்லாம் இருக்குது, எல்லாம் முக்கியம்தான். இருந்தால் எல்லாவற்றையும் சூட்டலாம். எருக்கம்பூ முக்கியமாக சொல்கிறாங்களே, ஒன்றுமே இல்லாத நிலம் பாலை நிலமாக இருக்கிற எருக்கம்பூ சொல்கிறாங்களே. அதனால எல்லா நிலத்துக்கும் உரியவன் கடவுள் என்பது வேறு, நாம் தெய்வம் என்பது வேறு தான் சொல்கிறோம். இவர்கள் ஒரு குறிப்பிட்ட வரையறை தான் அவர்களுக்கு எல்லை. நிலமும் அப்படித்தான், அருள் செய்வதும் அப்படித்தான். முருகப்பெருமான் தமிழ் கடவுள்னு செய்ய சொல்கிறோம். அவனை வணங்கினால் தமிழ் கந்தரலங்காரத்தை கூட விடிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயன் நாமங்கள் மொழி வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி எப்படி கலைமைகளை சென்றால் படிப்பு வருமோ அதுபோல் முருகப்பெருமானை வணங்கினால் தமிழ் வரும், திருமாலை வணங்கினால் என்ன வரும், மயக்கம் வரும்ன்றாங்க. மயக்கம் வரும், ஏன்னா ஒரு மால் எனவே மயக்கம் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஒரு மயக்கம் இருக்கும் பொருள். அது அதான் அவன் செய்கிறான் பெருமை. காத்தல் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றார், எல்லா பொருள்களுமே மயக்கத்தை வரும்படியாக காத்திருக்கான், தெரிஞ்சிடக்கூடாது தெளியக்கூடாது, அதுக்காக வச்சுட்டு இருக்கிறான் திருமால். அதனால அது திருமால் சொல்றோம், மால் என்று சொல்றோம். சரிங்க அப்படிதான். ஐயா அந்த பூங்கிறதுனால நேத்தி அந்த திருநாளை போவார்ல வந்து பூளை பூவாம் பிறவின்னு சொல்றாரு, சின்னதா இருக்கு சொல்றாரு. ஆமா, எல்லா பூவுமே ஒரு நாள்ல அருகக்கூடியதானே, அது ஏன் பூளைக்கு மட்டும் அவ்வளவு? அனிச்சப்பூ இல்ல ரைட் தான், அனிச்சப்பூ சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த இவங்களுக்கு மோந்தாலே வாழிடும். அந்த மாதிரி சில பூக்கள்லயே இன்னும் மென்மையா இருக்கு. அதாவது பொதுவா பூக்கள்லாம் மென்மை என்றால் ஒரு நாள் சொல்வாங்க, பூக்களுக்கு ஒரு நாள் தான், அதான் நாள் மலர்னு சொல்லுவாங்க. நாள் மலர் என்றால் ஒரு நாள், காலையில் பூத்து மாலையில வாழிடும், காலை அரும்பி போதாகி மாலை மலரும் இந்நோய். காலையில அரும்பா இருக்கும், பகலெல்லாம் போதாக இருக்கும், மாலையில் மலரும், அப்படி ஒரு சொல்றாங்க. ஒரு நாள் கலக்கு, அதுக்கெல்லாம் ஒரு நாள் வாழ்க்கை. இது அப்படி இல்லை, கொஞ்ச நேரம் தான், உடனே வாழிடும், கொஞ்சம் காற்று எடுத்தா அப்படியே உதுந்தும். இப்ப நீங்க பவழமல்லி இருக்கு இல்லையா, பவழமல்லி பூ வருங்க, நீங்க இப்ப பறிக்க வேண்டியதில்லை கிடையாது. அந்த பவழமல்லி அதை பாத்துறீங்களா, பாரிஜாத பூன்னு சொல்லுவாங்க அதை, பவழமல்லி, அதை அந்த செடி என்ன பண்ணுவாங்க, நல்ல ஒரு இடத்துல வச்சு கீழே சிமெண்ட் போட்டு மொழி விடுவாங்க, ஏன்னா அந்த பூக்களை எடுக்கணும், பறிச்சா கீழே விழுந்துடும், அப்படி உதிர்த்தா அப்படியே உதிரும். அதை எடுக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் போயிடும், மொத்தமே போயிடும். இதெல்லாம் வேண்டும் அவ்வளோ, இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப சீக்கிரமா போயிடும், அதெல்லாம் ஜாக்கிரதையா எடுக்கணும்.
ஆனால் பூக்கள் ரொம்ப மென்மையானது, அதாவது அணிக்கப்பூ மோந்தாலே வாடி விடுகின்ற இல்லையா, அந்த மாதிரி பூளைப்பூ என்பது காற்றடித்தாலே போயிடும்ன்றார், உதிர்ந்து போகும் அப்படின்றார். அதுல அந்த 13 பாட்டுல குடுமி அண்ணல் அப்படின்னு சுவாமியை சொல்றாங்க. உச்சி இல்ல, குடுமி தேவர் உச்சி உச்சி இல்ல, இந்த இவர்லயும் திருநாளை போவார்லயும் பாமரர்கள் அந்த காலத்துல சுவாமி எப்போது குடுமி அண்ணல் குடுமி சாமி அப்படிதான் சொல்லுவாங்களா? அது ஏன் அவரு கண்ணப்புரில் இருக்கு, அப்புறம் இங்க மட்டும்தான் இருக்கு? அந்த அந்த குடுமி அல்ல, இன்னைக்கு குடுமி நம்ம சாதாரண சொல்றோம், குடுமி என்றாலே உச்சின்னு தான் அர்த்தம், மலையினுடைய உச்சிக்கு குடுமின்னு பேரு. எனவே அதனால்தான் அவன் என்ன பண்ணான், அவனுக்கு என்ன பேரும் தெரியல, குடும்பத்தேவர் இருப்பர் கும்பிடலாம், அங்க போனா மலை மேல ஒரு ஆள் இருக்காரு யான்றான், அவனுக்கு தெரியாது. அதனால குடும்பத்தேவர் பேச்சு வழக்குல வருது, ஆனா குடும்பம்னா உயர்ந்த சொல்றான், உயர்ந்த சொல்றான், உயர்ந்த சொல்றான், உச்சின்தான் உச்சின்தான் அர்த்தம். இப்ப பீக்குன்னு சொல்றது என்ன, உச்ச உச்சி மாநாடுன்னு சொல்றாங்க, இப்ப உச்சி மாநாடுன்றான். அது மாதிரி அது கடைசியா ஒண்ணு பாலை நிலத்துக்கு பெண் தெய்வத்தை வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்கய்யா, சொல்லுங்க. அதாவது வந்து எப்படி வந்து நம்ம பையன் இப்ப கெட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு பையனோ ஏதோ ஒரு அவர் தவறான, அம்மைதான் வந்து அப்பாவது கண்டிச்சு விட்டுருவாங்க, அப்பா வந்து அவன் எப்படியாவது தேர்ந்துடும் அம்மா நினைப்பாங்க, அதனால பாலைக்கு பெண் தெய்வத்தை வச்சாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க, அது மாதிரி ஏதாவது இருக்கா ஐயா? அல்ல, நம்மளுக்கு உரையாசிரியர்கள் வந்து பாலை நிலத்திற்கு கொற்றவைய சொல்லல, முக்கியமா தொல்காப்பியர் சொல்லல, கொற்றவை என்பது தமிழ் நல்ல சொல்லுது, கொற்றவை நல்ல தமிழ் சொல்லுது, கொற்றம் என்றால் வெற்றின்னு அர்த்தம், கொற்றம்னா வெற்றி, அரசனுக்கு வெற்றி தருவதாலே அந்த வெற்றிக்காக வழிபடுவான், அப்படிதான் இலக்கிய இலக்கணத்துல அப்படிதான் இருக்குது. கொற்றம் தருவதால் அவன் கொற்றவன், கொற்றம் தருவதால் அவள் கொற்றவை, அவளைத்தான் பின்னால நம்ம துர்க்கைன்னு வச்சுக்கிட்டோம், துர்க்கை நமக்கு பின்னால வந்தது தானே, காளி துர்க்கைனே, துர்க்கைனாவே துர்க்கம் என்றால் அகழின்றாங்க, அகழி துர்க்கம், அந்த அகழியை கடந்து போய் அவளை வணங்குதல் என்று துர்க்கைன்னு சொல்றாங்க. நல்ல தமிழ் சொல் காடு கிழாள், பொற்றவை காடு கிழாள், போர்க்களத்திற்கு போவதற்கு முன்னாலே முன்னாள் இரவு சென்று பூஜை பண்ணியிருக்கிறாங்க, காட்டுல போய் பலி கொடுத்திருக்காங்க, அந்த காலத்து பலி உண்டு, பலி கொடுத்திருக்காங்க வெற்றிக்காக, வெற்றிக்குரிய தெய்வம், அதனாலதான் வெற்றி பெற்ற மன்னர்களை பாடுற பொழுது பரணி பாடினாங்கன்றாங்க. பரணி என்பது கொற்றவைக்கு நட்சத்திரம், அது எப்படி பெருமானுக்கு நட்சத்திரம் திருவாதிரையோ, அதுபோல் துர்கைக்குள்ள நட்சத்திரம் பரணி, அந்த பரணியிலே பாடுவதாலே, பரணி நட்சத்திரத்தை பாடுவதாலே, கொற்றவை பாடுவதாலே, அது கலிங்கத்து பரணி தக்கையாக பரணி என்று அந்த நூலுக்கே பரணி என்று பெயர்றதுக்கு அது ஒரு காரணம்ன்றாங்க, வெற்றி தருகின்ற தெய்வத்தை பாடுறதுனால அப்படின்றாங்க.